Hi guys, good morning. Good morning. Voice kekuda? Voice kekuda ellarkum? Voice clear ah irukka? எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கா? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ் 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 குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். டன். இன்னைக்கு செஷன் ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அண்ட் எப்பவுமே செஷன் நேற்று வந்து செஷன் முடிச்சுட்டு எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து இப்பவே சொல்லுங்க, லைக் செஷன் வந்து வேகமாக போகலாமா இல்லை ஸ்லோவாக போகலாமா, எந்த மாதிரி போகலாம்? டுடே இன்னையோட ப்ராஃபிட் அண்ட் லாஸும் முடிஞ்சிடும். ஓகேவா? டோட்டலாக எஸ்டர்டே லைவ் யூடியூப்ல இருக்கு. ஐ எம் ஹேவிங் ஒன்லி அரௌண்ட் 75 க்வெஸ்சன்ஸ். தென் இந்த செஷன் வில் எண்ட் இன் அரௌண்ட் 1 hour 15 மினிட்ஸ். Right. Buffering, 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 buffering. Right. Okay, இப்போ கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நைட்டு போன ஸ்பீட்லயே போகலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸ்பீட்னாலும் ஓகே, ஸ்லோனாலும் ஓகே, பட் பஃபரிங் ஆகாமல் இருக்க ஏதாச்சும் பண்ணுங்க. ஓகேவா? பிடிஎஃப் லிங்க் கண்டிப்பாக, பிடிஎஃப் எல்லாமே லைக் இது வரைக்கும் நேற்று வரைக்கும் மார்க்ஸ் 2 செஷன் போயிருந்துச்சு அண்ட் இங்கிலீஷ் 2 செஷன் போயிருந்துச்சு. இந்த 4 செஷனோட பிடிஎஃபும் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இன்னைக்கு இங்கிலீஷ் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக பிடிஎஃப் கிடைச்சிடும். சரியா? ஒவ்வொரு வீடியோவோட லிங்க்லேயோ, சாரி, ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயோ, இல்லை அந்தந்த வீடியோவோட கமெண்ட்லேயோ, இல்லை இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு வரப்போகிற இங்கிலீஷ் வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயோ எல்லாத்தோட பிடிஎஃபும் வைக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் இங்கிலீஷ் வீடியோக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக பிடிஎஃப் செக் பண்ணி பாருங்கள். ஷோராக இருக்கும் பிடிஎஃப், பிகாஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் தான் ரெடியே பண்ணினேன், ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ நோ நீட் டு வரி அபவுட் பிடிஎஃப். பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கிடைச்சது. சரிங்களா? ஓகே, சரியா? நீங்கள் வந்து ஃபுல் கோர்ஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா reesinstitute.in அந்த வெப்சைட் இருக்கும் சரிங்களா, அதில் போய் பாருங்கள். அண்ட் சரி, ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளாஸ் 2. அண்ட் நேற்று வந்து அரௌண்ட் ஒரு 80 ப்ராப்ளம் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸில். அண்ட் இன்றைக்கி ஒரு 75 இருக்குது. சரியா? டோட்டலாக டயர் 2ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 105 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில், சரியா, ரீசன்ட் ட்ரெண்டில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ப்ராப்ளம் அந்த மாதிரி எடுத்தோம். சரிங்களா? மொத்தமாக இன்னைக்கு ஒரு 75 இருக்கும். பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ராதா மார்க்ஸ் ஹர் கூட்ஸ் 25% அபவ் த காஸ்ட் ப்ரைஸ். ஷி செல்ஸ் 35% ஆஃப் கூட்ஸ் அட் மார்க் ப்ரைஸ், 40% அட் 15% டிஸ்கவுண்ட், அண்ட் த ரிமைனிங் அட் 20% டிஸ்கவுண்ட். சரியா? என்ன பண்றாங்க ராதா அப்படிங்கிறவங்க, அவங்களோட இப்போ இஃப் ஹர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ், ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னா, ஷி மார்க்ஸ் ஹர் கூட்ஸ் அட் 25, மார்க்ஸ் ஹர் கூட்ஸ் அட் 25% அபவ் த காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஷி செல்ஸ் 35% ஆஃப் த கூட்ஸ் அட் மார்க் ப்ரைஸ். ஓகே, ஓகே, இப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா என்ன 100 ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஈச் ப்ராடக்ட் ருபீஸ் 125. ஓகேவா? டோட்டலா என்ட 100 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த 100 ப்ராடக்ட்ஸோட காஸ்ட் பிரைஸும் பாத்தீங்கன்னா ஈச் ரூபீஸ். ஓகே, டன். சரியா? இப்போ 35 ப்ராடக்ட்ஸ் ஐ அம் கோயிங் டு செல் இட் அட் ரூபீஸ் 125, அண்ட் 40 ப்ராடக்ட்ஸ் ஐ அம் கோயிங் டு செல் இட் அட் ரூபீஸ் 106.25, அண்ட் 25 ப்ராடக்ட்ஸ் ஐ அம் கோயிங் டு செல் இட் அட் ஃபார் ரூபீஸ் 100. சரியா? இப்போ இதோட டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 10,000. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ப்ராஃபிட்டோட ஓவரால் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? ஓவரால் ப்ராஃபிட் இதுல கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே, டன்.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. அனு சோல்ட் அன் ஆர்டிகல் ஃபார் ரூபீஸ் 480 அட் சம் ப்ராஃபிட். ஹேட் ஷி சோல்ட் இட் ஃபார் ரூபீஸ் 400 தார் தென் தேர் வுட் பி இன் அ லாஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் த இனிஷியல் ப்ராஃபிட். ரைட், என்ன சொல்றாங்க, 480க்கு விற்கும் போது சம் ப்ராஃபிட் கிடைக்குது, அதுவே ப்ராடக்ட் 400க்கு வித்துருந்தாங்க அப்படின்னா ஒரு லாஸ் ஆகுது. எவ்வளவு லாஸ் ஆகுது அப்படின்னா 480க்கு விற்கும் போது எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிச்சோ அதுல 1/3 ஆஃப் தி அமௌண்ட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இப்ப இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, 480க்கு விற்கிறேன், 480க்கு இப்ப என்னோட காஸ்ட் பிரைஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கேன் சரிங்களா, என்னோட காஸ்ட் பிரைஸ் வந்து நான் சிபின்னு எடுத்துக்கிட்டேன் வச்சுக்கோங்க, 480 விற்கும் போது சம் ப்ராஃபிட் கிடைக்குது, தட் இஸ் எக்ஸ். இதுவே இங்க தட் இஸ் 400க்கு விற்கும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு 480க்கு விற்கும் போது எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிச்சோ அதுல 1/3 ஆஃப் தி அமௌண்ட் வந்து லாஸ் ஆகுது, தட் இஸ் 1/3 ஆஃப் எக்ஸ். அப்ப ஓவராலா இது பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் இஸ் எக்ஸ் பிளஸ் 1/3x, தட் இஸ் 4/3 ஆஃப் எக்ஸ். 4/3 ஆஃப் எக்ஸ் தான் இந்த டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க, தட் இஸ் 80. 4/3 ஆஃப் எக்ஸ் தான் 80 னா எக்ஸ் ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், எக்ஸ் இஸ் 60 சரியா? அப்போ 480 ரூபீஸ் விற்கும் போது 60 ரூபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா வாட் இஸ் கோயிங் டு பி மை காஸ்ட் பிரைஸ், 420 சரியா? டன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், பை செல்லிங் 2 ஆர்டிகல்ஸ் ஃபார் 800 எ பர்சன் கெயின்ஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ் சரியா? பை செல்லிங் 2 ஆர்டிகல்ஸ், இப்போ இந்த இதுல வந்து இந்த 800 அப்படிங்கறத விட்டுட்டு உங்களோட க்வெஸ்சன் பாருங்க கரெக்டா இருந்திருக்கும். பை செல்லிங் 2 ஆர்டிகல்ஸ் a person gains the cost price of 3 articles correct ah appa rendu article vikka poranga rendu article vikkranga appadina obviously enna pannirupanga rendu article vaangi irupinga that is cost price of 2 articles plus ipa evlo profit kedaikudhu he gains the cost price of 3 articles correct ah appa cost price of 3 articles that is equal to 2sp because I am going to sell only 2 articles rendu article la vikka porana rendu article vaangi irupen that is cost price of 2 articles rendu article vaangi நான் ரெண்டு ஆர்டிகல் விற்கும் போது எனக்கு ப்ராஃபிட் வந்து 3 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அப்போ இங்கே என்ன எடுக்கலாம், 5CP இஸ் ஈக்குவல் டு 2SP அண்ட் த ரேஷியோ ஆஃப் சிபி பை எஸ்பி தட் இஸ் 2:5. காஸ்ட் பிரைஸ் இஸ் 2, செல்லிங் பிரைஸ் இஸ் 5 அண்ட் த ப்ராஃபிட் வில் பி 3. ப்ராஃபிட் வந்து எதுலேருந்து கண்டுபிடிப்போம், காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் கண்டுபிடிப்போம். ப்ராஃபிட்டோட வேல்யூ 3, காஸ்ட் பிரைஸோட வேல்யூ 2. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன சொல்லலாம், 3/2. 3/2 அப்படின்னா 150%. ரைட், okay. The next problem, when an article is sold at its marked price, it gives 25% profit. If a discount of 9.6% is allowed on the marked price, then the profit percentage will be right. inga enna kuduthirukam, marked price la vitta 25% profit kadaikum solran. appo enoda cost price vandha 100 appadina what is going to be my marked price, that is 125. Right? Okay. I am going to allow a discount of 9.6% on the marked price. Right? எப்பவுமே டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா கொடுக்க போறோம். இங்கேயும் 9.6% கொடுத்துருக்கோம். சரி, மார்க்கெட் பிரைஸ் வந்து 125. அந்த 125 ல 10% என்ன சொல்லலாம், தட் இஸ் 12.5. 10% 12.5 னா 1% என்ன சொல்லலாம், 1.25. 1% 1.25 னா 0.1% என்ன சொல்லலாம், தட் இஸ் 0.125. 0.1% 0.25 அப்படினா 0.4% என்ன சொல்லலாம், 0.125 × 4 கரெக்ட்டா? இங்க என்ன வந்திருக்கும், 0.5 ஓகேவா, 0.5. அப்ப 12.5 minus 0.5 தட் இஸ் 12. அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன், 12 ரூபீஸ் கொடுக்கறேன். அப்ப மார்க்கெட் பிரைஸ் 125 னா டிஸ்கவுண்ட் 12, அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், 113 சரியா? அப்போ எவ்வளவு परसेंटेज प्रॉफिट இருக்கும், 13% प्रॉफिट இருக்கும் சொல்லலாமா, 13% प्रॉफिट இருக்கும். Next, a man sells his goods at a certain price, 20% of which is his profit. If the price at which he buys the goods increases by 10% and he sells them at an 8% higher, then what will be his profit percent? Correct? இங்க வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணணும், இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, of which is his profit, profit னு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, profit on selling price இல்ல profit on cost price அப்படினு எதுவுமே கொடுக்கல. அப்ப நாம வந்து எப்பவுமே profit வந்து cost price ல தான் calculate பண்ணுவோம் அப்படினு நீங்க சொல்லலாம். பட் இங்க question ஓட meaning நல்லா பாருங்க, a man sells his goods at a certain price கரெக்ட்டா, 20% of which, இந்த which அப்படிங்கறது எதை denote பண்ணுது, இங்க எதை பத்தி சொல்றாங்க, selling price பத்தி தான் சொல்றாங்க கரெக்ட்டா. a man sells his goods at a certain price,
20% of which அப்படினா அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் பத்தி தான் சொல்றாங்க இந்த which அப்படிங்கறது இந்த செல்லிங் பிரைஸ் பத்தி நோட் பண்ணுது அப்ப 20% of which is the profit அப்படினா 20% of selling price is the profit அப்படினு சொல்றோம் கரெக்ட்டா சரி 20% of the selling price is the profit அப்படினா என்ன சொல்லலாம் காஸ்ட் பிரைஸ் வந்து 100 னா செல்லிங் பிரைஸ் வந்து என்ன சொல்லலாம் 125 சொல்லலாமா இதோட 20% னா 25 அதுதான் என்னோட प्रॉफिटனு சொல்றோம் சரியா இஃப் தி பிரைஸ் அட் which he buys the goods increases by 10% that is cost price is increased by 10% then it will become 110 and he sells them at 8% higher கரெக்ட்டா 125 ல 8% னு சொல்லலாம் that is 10 அப்ப 135 க்கு விக்கறாங்க எவ்வளவு प्रॉफिट 25 கரெக்ட்டா அப்ப எங்க என்ன எடுக்கலாம் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 110 சரியா 110 இஸ் கோயிங் டு பீ மை காஸ்ட் பிரைஸ் சாரி 110 ஓகேவா 110 இஸ் கோயிங் டு பீ மை காஸ்ட் பிரைஸ் அண்ட் 25 இஸ் தி प्रॉफिट சரியா இப்போ இதிலிருந்து கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும் 250/11 ஆ 250/11 என்ன வரும் 11 into 2 னு பாத்தீங்கன்னா 22 அப்ப 220 அப்படிங்கிறது 20% ஆ இருந்துருக்கும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 30 இருக்கு 30 ல எவ்வளவு 11 வரும் ரெண்டு டைம் தான் 11 வரும் அதுவும் 22 வரும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 7 இருக்கு சாரி 8 இருக்கு கரெக்ட்டா 8/11 அப்படினு பாத்தீங்கன்னா அரௌண்ட் என்ன வந்திருக்கும் 22.7% வந்துருக்கும் சரிங்களா 22.7 இஸ் கோயிங் டு பீ யுவர் ஆன்சர் சரியா ஒண்ணு இல்ல இப்போ இங்க என்ன அப்படினா மேன் செல்ஸ் ஹிஸ் கூட்ஸ் அட் அ சர்டன் பிரைஸ் 20% of which is his profit அப்படினு சொல்லிட்டான் அப்ப இங்க என்னன்னா அந்த which அப்படிங்கறது அந்த செல்லிங் பிரைஸ் தான் டினோட் பண்ணுது அப்ப 20% of செல்லிங் பிரைஸ் தான் profit அப்படினு சொல்றாங்க சரியா அப்போ இங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் 100 னா profit seller profit on selling price is 20% னா what is the profit on cost price that is going to be 25% so the selling price is 125 right the price at which he buys the goods increases by 10% that is the cost price is increased by 10% so 100 becomes 110 and he sells them at 8% higher already the selling price is 125 in that I'm going to increase that price by 8% 8% of 125 that is going to be 10 and if 10 is increased to added to 125 it becomes 135 now the cost price is 110 the selling price is 135 and the profit is going to be 25 now the profit percentage will be 25/110 that is 22.7% right ஓகேவா இல்ல இல்ல அந்த வேல்யூல 8% பார்க்கணும் சரிங்களா இப்போ ஒண்ணு இல்ல சிம்பிளா எடுத்துக்கோங்களேன் நான் வந்து 10,000 சாலரி வாங்குறேன் நீங்க வந்து 20,000 சாலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்கும் 10% இன்கிரிமெண்ட் உங்களுக்கும் 10% இன்கிரிமெண்ட் நான் 10,000 சாலரி வாங்குறேன் அப்ப என்னோட 10% இன்கிரிமெண்ட் அப்படினா 11,000 வாங்க போறேன் அப்படினு அர்த்தம் நீங்க 20,000 சாலரி வாங்க போறீங்க உங்களுக்கு 10% இன்கிரிமெண்ட் அப்படினா உங்களோட சாலரியில தான 10% இன்கிரீஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் இங்க வந்து சரியா இங்க வந்து தி செல்லிங் பிரைஸ் இஸ் இன்கிரீஸ்ட் பை 8% அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன இருந்துச்சோ அதோட 8% தான் இன்கிரீஸ் பண்ணணும் சரியா ஹவ் கம் 125 இஸ் தி செல்லிங் பிரைஸ் சரியா இங்க என்ன அப்படினா I'm assuming cost price is 100 okay I'm assuming cost price is 100 and the profit on selling price is 20% right if the profit on selling price is 20% then the profit on cost price will be 25% இது நமக்கு நல்லாவே தெரியும் தானா if the profit on selling price is 20% அப்படினா then the profit on cost price is going to be 25% இது நமக்கு நல்லாவே தெரியும் கரெக்ட்டா அப்ப இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம் 25% தான் profit original profit 25% காஸ்ட் பிரைஸ் 100 அப்ப 25% profitனா செல்லிங் பிரைஸ் 125 சரியா இல்ல இல்ல இன்கம் எக்ஸ்பென்டிச்சர் அதுல நீங்க பாப்பீங்க சரியா உங்களுக்கு சப்போஸ் பரத் குமார் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லைனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னு நினைக்கிறீங்களோ நான் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வீடியோல என்ன நம்பர் கொடுத்துருந்தேன் இல்லையா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல டவுட் இருக்கோ எந்த ப்ராப்ளம்ல எப்படி சால்வ் பண்றோம்னு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு நீங்க நார்மல் மெசேஜ் பண்ணுங்க சரியா அந்த நம்பருக்கு நீங்க நார்மல் மெசேஜ் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க தாராளமா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சுஜாதா மார்க்ஸ் அன் ஆர்டிகல் 36% அபவ் த காஸ்ட் பிரைஸ் அண்ட் அலோஸ்
40% discount on the market price, the last percentages. சரியா? அப்போ என்னோட காஸ்ட் பிரைஸ் வந்து 100 அப்படினா வாட் இஸ் கோயிங் டு பீ தி மார்க்அப் பிரைஸ்? தட் இஸ் மார்க்அப் பிரைஸ், ரைட்? ஹி மார்க்ஸ் an article at 136% above the cost price, that is going to be 136, okay? And I'm going to allow a discount of 40% and the selling price will be 60% of this 136 are equal, correct? அப்போ 136 ல 40% என்ன எடுத்துக்கலாம்? 10% is 13.6, okay? அப்போ into 4, 13 into 4 52, 6 into 4 24 2.4, அப்போ எவ்வளவு கம்மியாக போகுது? 54.4 கம்மியாக போகுது, கரெக்டா? 136 minus 54 என்ன எடுக்கலாம்? 136 minus 15 எடுத்தீங்கன்னா 86, 4 82.4 81.6, சரியா? அப்ப எவ்வளவு கம்மி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 18.4 கம்மி ஆகுது, 18.4 தான் நம்மளோட லாஸ் ஆக போகுது, சரியா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், a person sells an article at 16% below its cost price. Had he sold it for rupees 33 more, he would have gained 14%. To gain 25%, he should sell the article for, okay, என்ன பண்றாங்க? 16% below the cost price. அப்பனா என்ன சொல்றோம்? காஸ்ட் பிரைஸ் வந்து 100% அப்படினா I'm going to sell it at 84%, that is 16% below the cost price. Had it been sold for rupees 33 more, he would have gained 14%. இது வந்து at the loss of 16% அப்படினா I'm going to sell it at 84% of the cost price அப்படினு சொல்றேன். இதுவே with the gain of 14% னா I'm going to sell it at 114% of cost price அப்படினு சொல்லலாமா? ஓகேவா? Now the loss of 16% becomes the gain of 14%. எதனால? சரியா? முன்னாடி வந்து 16% loss, that is a person sells an article below its cost price, கரெக்ட்டா? அப்ப loss தான். 16% loss அப்படிங்கறது இப்ப 14% gain ஆ மாறிருச்சு. எதனால? The price வந்து 33 rupees அதிகமாச்சு அப்படினால. அப்போ 84 க்கு 114 க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னது? That is 30. இந்த 30% எதனால அதிகமாகுது? Because of this 33 rupees, ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன சொல்லலாம்? 30 க்கு 33 க்கு பாத்தீங்கன்னா ரேஷியோ பாத்தீங்கன்னா இது 10 இது 11. அப்போ 100 வந்து 10 ரேஷியோனா 11 ரேஷியோ என்ன இருந்திருக்கும்? 110. 110 தான் என்னோட காஸ்ட் பிரைஸ் with the gain of 25%. சரியா? 110 ஓட காஸ்ட் பிரைஸ் இதோட 25% என்ன சொல்லலாம்? That is 1/4, ரைட்? 4 ஆல் டிவைட் பண்ணா என்ன வந்திருக்கும்னு பாருங்க, 27.5, கரெக்ட்டா? அப்ப இங்க என்ன எடுக்கலாம்? 110 plus 27.5, 137.5. 137.5 is going to be my selling price, ஓகேவா? With the gain of 25%. சரியா? My mobile number, ஓகேவா? என்னோட மொபைல் நம்பர் அப்படிங்கிறது 7010879982, ஓகேவா? This is my mobile number. If you have any doubt, you can call me this to this number. This is not my Telegram or WhatsApp number. This is my this is the number which I am using only for calls, right? Okay, சரியா? இப்போ லைக் இது சிம்பிளா தானே இருக்கு. இதுக்கு நான் இவ்வளவு எழுதணுமா அப்படின்னு கேட்டா, நோ நீட் டு ரைட் ஆல் தீஸ் திங்ஸ். இது எல்லாமே இப்ப நம்ம சொல்ற கால்குலேஷன் எல்லாமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கால்குலேஷன்ஸ் மைண்ட் கால்குலேஷன் தான் சொல்றோம். பட் இங்க நான் மைண்ட் கால்குலேஷனா சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது அப்படிங்கறனால இங்க நம்ம எழுதிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம், தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் an article is 1500. If two successive discounts each of x percentage on the market price is equal to a single discount of rupees 587.4, then what will be the selling price of the article if a single discount of x percentage is given on the market price? சரியா? இங்க என்ன கொடுத்திருக்கான்? மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் an article வந்து 1500 அப்படி கொடுத்துட்டான். சரியா? மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் an article is 1500 அப்படினு கொடுத்துட்டான். அப்ப இங்க இருந்து நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1500. ஓகே. If two successive discounts of x percentage each, சரியா? ரெண்டு successive discount of x percentage கொடுக்க போறாங்க. அது எவ்வளவு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, which is equal to a single discount of rupees 587.4. Okay, then what will be the selling price of the article if a single discount of x percentage is given on the market price? சரியா? Listen, இது வந்து first conventionலா எப்படி போடலாம் அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு அப்புறமா நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா? இப்ப என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து x percentage டிஸ்கவுண்ட் கொடுக்க போறீங்கன்னா, அப்ப டோட்டல் டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? x
plus x minus x into x, that is x square by 100. இது தான் single discount உடன் value வாருந்திருக்கும். சரியா? அதுதான் என்ன கொடுத்துடாங்க? 587.4 அப்படின் கொடுத்துடாங்க. சரியா? 587.4 is, என்ன சொல்கிறது? That is the value of the discount. Here, this is the percentage of the discount. கரிக்டா? அப்போ, 1500 அப்படிங்கிறதில் இவ்வளோ percentage தான் என்னது? இந்த 587.4 சரியா? இப்போ இதில் இருந்து என்ன பண்ணுவீங்கன்னா, X-ோட value கண்டுபிடிப்பீங்க, இதுதான் இந்த single discount-ஓட value, கரெக்டா? அப்புறம் இந்த 1500ல இந்த single discount-ஓட value மைனஸ் பண்ணிட்டு selling price என்னவா இருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சரியா? இதுதான் உங்களோட யூஷுவல் ப்ரொசீஜரா இருந்திருக்கும், ஓகேவா? என்னது two successive discount of x percentage each, அப்போ என்ன பண்ணிருப்பீங்கன்னா, x plus x minus x square by 100, x plus x minus x square by 100, இதுதான் என்னவா இருந்திருக்கும் உங்களுக்கு single discount ஓட formula வா இருந்திருக்கும். கரெக்டா? இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, single discount கண்டுபிடிச்சு இருந்திருப்பீங்க. அது மறுபடியும் கொண்டு வந்து 1500ல அந்த single discount ஓட வேல்யூவை சப்ராக்ட் பண்ணி செல்லிங் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு இருந்திருப்பீங்க. இதுதான் உங்களோட நார்மல் ப்ரொசீஜரா இருந்திருக்கும், சரியா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, எனக்கு ஓவரால் டிஸ்கவுண்ட் என்னது, சரியா? ஓவரால் டிஸ்கவுண்ட் தட் இஸ் 587.4 இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் 1500, ஓகேவா? இப்போ 1500 பாத்தீங்கன்னா 10% பாத்தீங்கன்னா 150, கரெக்டா? அப்போ இது வந்து டோட்டலா 587 இருக்கு, 0.4 இருக்கு, சரியா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, 150 × 4 பாத்தீங்கன்னா 600 வரும், அதாவது 40% வந்து 600 வரும். இது 600 எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13.6 தான் கம்மியா இருக்கு, சரியா? அப்ப 40 விட எவ்வளவு கம்மியா இருக்கும் அப்படின்னு பாருங்க, 40 விட எவ்வளவு கம்மியா இருக்கு, 40 அப்போ 1% வந்து என்ன சொல்லலாம், 15 அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல இருந்து 1% கம்மி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 39% வேல்யூ தான் என்ன வந்திருக்கும், 585 ஆ இருந்திருக்கும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு 2.4 இருக்கு, சரியா? இப்ப இதுல 0.1% பாத்தீங்கன்னா 1.5 ஆ இருந்திருக்கும், அப்ப ரிமைனிங் 0.9 இருக்கு, சரியா? அப்ப 0.9 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா 0.06% ஆ இருக்கும், கரெக்டா? அப்ப என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இந்த 587.4 அப்படிங்கிறது தட் இஸ் 39.16% டிஸ்கவுண்ட், சிங்கிள் டிஸ்கவுண்டோட வேல்யூ நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சாச்சு, 39.16% அப்படின்ட்டு, சரியா? ஓகே, இப்ப நான் எங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இல்ல, இது வந்து என்ன கொடுத்துருக்கான், என்னோட ஆன்சரா என்ன வரப்போகுது, ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. தென் வாட் வில் பி த செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி ஆர்டிகல் இஃப் அ சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் இஸ் கிவன் அட் த மார்க்கெட் பிரைஸ், சரியா? அதாவது நான் வந்து ரெண்டு டூ சக்சஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறேன், அப்படி கொடுக்கும் போது எனக்கு வந்து 587.4 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. இதுவே நான் ஒரே ஒரு எக்ஸ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்னோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு தான் கேட்கறேன், சரியா? இப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 1200 வச்சுக்கோங்க, என்னோட மார்க்கெட் பிரைஸ் 1500, அப்போ சிங்கிள் டிஸ்கவுண்ட்ல வந்து 1200 கிடைச்சிச்சுன்னா என்ன டிஸ்கவுண்ட் என்னது, 20% சொல்லலாம். இதுவே இதுல பாத்தீங்கன்னா 23% டிஸ்கவுண்ட் கிடைச்சிருந்தா இது வந்திருக்கும்னு சொல்லலாம், ஓகேவா? அதுவே இது பாத்தீங்கன்னா 22% டிஸ்கவுண்ட்ல இந்த வேல்யூ வந்திருக்கும்னு சொல்லலாம், சரிங்களா? இதுவே இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், 1200 இன்னொரு 150 கம்மியா இருக்கும், அப்ப 31% டிஸ்கவுண்ட்ல இது வந்திருக்கும்னு சொல்லலாம், ஓகேவா? ஓகே, எனக்கு இதெல்லாம் தான் பர்சன்டேஜ் சிங்கிள், அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து இதெல்லாம் தான் பாசிபிள், இதுல ஏதாச்சும் ஒன்னாதான் இருக்க போகுதுன்னு சொல்லலாம், சரியா? சரி, இந்த டோட்டல் டிஸ்கவுண்ட் வந்து 39.16 அப்படின்னு சொல்றோம்ல, கரெக்டா? இத வந்து நான் எப்படி சொல்லுவேன், எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 100, இதுதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கணும், 39.16 தான் கிடைச்சிருக்கணும், கரெக்டா? சரி, இப்ப நான் எக்ஸோட வேல்யூ 23 வச்சுக்கோங்க, 23, 23, 46, இங்க வந்து 23 ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா 529 வந்திருக்கும், 46 529 டிவைட் பை 100 5.29, அப்போ ஒரு இன்டீஜர்ல இருந்து எனக்கு 5.29 அப்படிங்கிற சப்ராக்ட் பண்ணா எனக்கு ஆப்வியஸ்லி 0.16 வர போறது இல்லை, ஸோ 23 இஸ் நாட் பாசிபிள். சரி, 20 எடுப்போம், 20 + 20 = 40, 40 - 20² = 400, இங்க வந்து எனக்கு டெசிமலே வரல, ஆனா இங்க டெசிமல் இருக்கு, ஸோ இதுவும் பாசிபிள் இல்லை. சரி, இந்த 22 எடுப்போம், 22 + 22 = 44, ஓகேவா? -22² என்னது, 484 by 100 4.84, இதை சப்ராக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 39.16 வருது, அப்ப இதுதான் என்னோட ஆன்சர்னு சொல்லிடலாம், சரியா? ஓகேவா? ரிவர்ஸ் பர்சன்டேஜ் ஃபாஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, மார்க்கெட் பிரைஸ் இஸ் 1500, ரைட்? மார்க்கெட் பிரைஸ் இஸ் 1500, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இட் இஸ் கிவன் அஸ் 1170 அஸ் செல்லிங் பிரைஸ், ரைட்? எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 330 ருபீஸ் டிஸ்கவுண்ட். வாட் இஸ்
320 330 is what percentage of 1500? That is 22. And another is 1200. Discount is 300. 300 is what percentage of 1500? That is 20. And next thing is 1155. What is the discount value? 345. 345 is 23%. Right? இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் என்ன சொல்லலாம், நீங்க எதுவுமே சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. I'll tell you again this method. ஓகேவா? என்னது? First thing is the total discount is 587.4. In the total discount அப்படிங்கிறது மார்க்கெட் பிரைஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்க போறேன். தட் இஸ் 39.16% அப்படின்னு கிடைச்சிச்சு. கரெக்டா? ஓகே. நவ் அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் எனக்கு வந்து என்னன்னா, இது வந்து சிங்கிள் டிஸ்கவுண்டோட வேல்யூ. சிங்கிள் டிஸ்கவுண்ட் எனக்கு சக்சஸ் டிஸ்கவுண்ட்ல இருந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் எப்படி கிடைக்கும்? சக்சஸ் டிஸ்கவுண்ட் ஈச் ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ். அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 100. இது யூஸ் பண்ணிருப்போமா? இதுதான் எனக்கு என்ன வரப்போகுது, 39.16% வந்திருக்கும். கரெக்டா? இப்போ நான் இதுல இருந்து பண்றேன்னா, இந்த எக்ஸோட வேல்யூ அதாவது என்னோட மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து இந்த எக்ஸ் பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த செல்லிங் பிரைஸ் எல்லாம் வருது. பிகாஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா வர செல்லிங் பிரைஸ் தான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கான். கரெக்டா? அப்போ நான் இதை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தா 1200 வந்திருக்கும்? தட் இஸ் 20%. இதுக்கு 23%. சரியா? 23% டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தா இவ்வளவு கொடுத்திருப்பேன். இதுக்கு 31%. இதுக்கு சரியா? சாரி, இது வந்து 31%ஆ? 31 வந்திருக்காது, அரௌண்ட் 31 2/3% வந்துருக்கும். சரியா? இது பார்த்தீங்கன்னா 22%. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூக்கு இந்த 4 தான் பாசிபிள். சரியா? எக்ஸோட வேல்யூக்கு இந்த 4 தான் பாசிபிள். இதில் எது கரெக்டாக வரும்னு நான் பார்க்க போகிறேன். சரியா? இங்கே இந்த எக்ஸோட வேல்யூ அந்த 4 வேல்யூவில் எதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் எனக்கு இங்கே மேட்ச் ஆகும் நான் பார்க்க போகிறேன். ஓகேவா? டன். இப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்க. தட் இஸ் இப்போ நான் 22 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 22 எடுத்தனா 22 + 22 = 44 மைனஸ் 22² 484 484 பை 100, தட் இஸ் 4.84. 44 - 4.84, தட் இஸ் 39.16. தட் இஸ் ஈக்குவல். அப்போ 22% 1170 தான் என்னோட ஆன்சர் இருக்க போகுது. சரியா? ஏன் இந்த மெத்தட் நான் போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து என்ன சொல்லலாம், லைக் இதில் வந்து பர்சன்டேஜ் கால்குலேஷன் மட்டும்தான் இருக்கு. அப்போ எனக்கு பர்சன்டேஜ் கால்குலேஷன் நல்லா வரும். அப்போ தாராளமாக நான் இந்த மெத்தடில் போயிருந்துருக்கலாம். கரெக்டா? 1500 × x × x, தட் இஸ் ஈக்குவல் டு 9000 1 2 1260 × 100. ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் 22. ஸோ கெட்டிங் ஓகே, டன். போடலாம் மணிமாறன், தட் இஸ் ரைட். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, பர்சன்டேஜ் பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம் இல்லையா, யூ ஹாவ் டு கால்குலேட் த பர்சன்டேஜ் அட் த மேக்ஸிமம் ஸ்பீட். உங்களால் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஸ்பீடில் சால்வ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரியா? அதே மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் மட்டும் கற்று வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பர்சன்டேஜ் வந்து நான் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது எனக்கு ஃப்ராக்ஷன்ஸ் தெரியும் அப்படின்னு கற்று வச்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ராக்ஷன் மட்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃப்ராக்ஷன் மட்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் மினிட். ஓகேவா? ஃப்ராக்ஷன் மட்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சரி நான் ஒரே ஒரு மெத்தட் தான் கற்றுக்கணும், ஆனால் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்பிளிட்டிங் த வேல்யூஸ். சரியா? இப்போ எனக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 730 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இதோட 39.172% கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், இதை ஈஸியாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 730 10% நம்ம கண்டுபிடிக்க தெரியுமா? கண்டுபிடிக்க தெரியும். ஓகேவா? அடுத்து ஒரு 10% வந்து 73, அப்போ 40% கண்டுபிடிக்க தெரியுமா? கண்டுபிடிக்க தெரியும். அடுத்து டெசிமல், இப்போ இது கிளியர் ஆயிடுச்சு, 40 ஒன் மைனஸ் பண்ணால் இது கிடைச்சிடும், 0.172 இருக்கு. 1% நமக்கு தெரியும், அப்போ 0.1% நம்மளால சொல்ல முடியும். 0.1% நம்மளால சொல்ல முடியும், அப்போ 0.01% சொல்ல முடியும். அதுலேருந்து 0.07 எடுக்கலாம். 0.01 நமக்கு தெரியும், அதுலேருந்து 0.001 எடுக்க தெரியும், அதுலேருந்து 0.002 கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இந்த மாதிரி சால்வ் பண்ணால் போதும். ஓகேவா? பர்சன்டேஜ் ஸ்பிளிட் பண்ணி கால்குலேட் பண்ண கற்றுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் சரியா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், கால்குலேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சரியா கால்குலேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் வேற என்ன மற்றது எல்லாமே நீங்க தரவா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரியா மேபி நீங்க சென்னை பிரான்ச் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா என்ன பாத்துருந்துருப்பீங்க என்ன பாத்துருந்தீங்கனாவே தெரிஞ்சிருக்கும் ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவே மாட்டேன் எப்பவுமே அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரியா எப்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க லைக் போங்க அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிலேயே இருக்கு அப்படிதான் இருக்கும் சரியா ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க கஷ்டமா இருக்கு அதை விட்டுட்டு போறதுக்கு மனசு வரல விட்டுட்டு போய் தான் ஆகணும் சரியா டன் இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க An article was sold at a profit of 14%. An article was sold at a profit of 14%. Had it been sold for rupees 120 less, a loss of 8% would have been occurred. If the same article would have been sold for 536.25, then the profit or loss percentage would be. Okay. இங்க என்ன சொல்றாங்க 14% profit வைக்கிறாங்க. First வந்து 14% profit. அப்ப cost price வந்து 100 அப்படினா selling price will be 140. அண்ட் இப்போ 121 ரூபீஸ் கம்மி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது லாஸ் வந்து 8% ஆகுது லாஸ் ஆஃப் 8%னா செல்லிங் பிரைஸ் வில் பி 92 வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ வேல்யூஸ் 92 102 112 தட் இஸ் 22% 22% அப்படிங்கிறது 121 கரெக்டா இப்போ என்ன கேட்குறாங்க எனக்கு 22% தான் 121 அப்போ 536 என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க கரெக்டா அப்போ இங்கே என்ன சொல்லலாம் 121 டிவைடட் பை 22 இன்டூ 536.25 எடுக்கலாமா சாரி இங்க என்ன வந்திருக்கோம் 22 டிவைடட் பை 121 இன்டூ 536.25 ஓகேவா இந்த இதை எடுத்திருந்தீங்கன்னா அங்கேயே வேலை முடிஞ்சிச்சு ஓகேவா இன்னும் இதுல இன்னும் சொல்லணும்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22% 121 அப்ப 1% என்ன வந்திருக்கும் இதை வந்து 22 ஆல் டிவைட் பண்ணி வந்திருக்கலாம் கரெக்டா இதை 22 ஆல் டிவைட் பண்ணி 100% அப்படியே எடுத்திருந்திருக்கலாம் என்ன வந்திருக்கும் 22 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 11 ஆல் பண்ணுவோமா இது 2 டைம்ஸ் இது 11 ஆல் பண்ணீங்கன்னா 5.5 கரெக்டா 5.5 அப்போ 1% 5.5னா 100% என்ன வந்திருக்கும் 550 வந்திருக்கும் 100% 550 ஐம் கோயிங் டு செல் இட் அட் ருபீஸ் 536.25 சரியா அப்போ கண்டிப்பாக லாஸ் ஆகுது என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 550 செல்லிங் ப்ரைஸ் 536 லாஸ் ஆகுது சரி லாஸ்ல எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் 550ல 5% என்ன வந்திருக்கும் 5% பார்த்தீங்கன்னா 550ல 27.5 ஆனால் இங்கே எனக்கு அரௌண்ட் ஒரு 19 தான் லாஸ் ஆகுது அப்போ என்ன பண்ணலாம் இங்கே லாஸ் ஆஃப் 2.5% தான் கரெக்ட் ஆன்சர் சொல்லிடலாமா ஓகேவா இதுக்கு எல்லாமே நீங்கள் பென் யூஸ் பண்ணக்கூடாது முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு எல்லாமே நீங்கள் பென் யூஸ் பண்ணக்கூடாது இது எல்லாமே இங்கே நான் பென் யூஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட் நீங்கள் பென் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 32% மோர் தென் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் And the discount offered on its marked price is 12%. Then what is the ratio of its cost price to the marked price? Okay, va. சரி இங்க என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா selling price of an article is 32% more than the cost price. அப்ப நான் என்ன எடுக்கறேனா selling price will be equal to cost price into 132 by 100. எடுக்கலாமா? And the discount offered on the marked price is 12%. அப்ப discount offered on the marked price அப்படினா இங்க என்ன சொல்லலாம்? Marked price minus discount and selling price. Appa selling price will be equal to marked price into 88 by 100. So, now, if I need to solve this, because this is okay. This is that is equal to selling price. Appa this is equal to selling price. This is equal to solve this. 100 cancel. 88 132. Sorry. This is 4. 8 is 80. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 வந்திருக்கும் 160லேருந்து ஒரு 28 கம்மியாக இருக்கா ஓகே அப்போது வராது சரி ஃபோரால் பண்ணலாமா ஃபோரால் பண்ணால் என்ன வரும் இங்கே 22 இங்கே 333 ஓகேவா 22 133 பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் 32 அப்போ 3CP இஸ் ஈக்குவல் டு 2MP சரியா 3CP தட் இஸ் ஈக்குவல் டு 2MP அப்போ ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் டு மார்க்கெட் ப்ரைஸ் வில் பி 2:3 ஓகேவா cost price and market price will be in the ratio 2:3 okay what 2:3 is the correct answer done 100 minus 12 is to 100 plus 33 okay va okay solala okay next thing is sorry 32 done 35% of goods were sold at a profit of 65% while the remaining were sold at x% loss if the overall loss is 12% then the what is the value of x okay and going to sell 35% of the goods at the profit of 65% and the remaining I am going to sell it at x% loss okay minus x
and overall I am getting a loss of 12%. Appa minus 12, right? And I am going to sell 35% of the goods, right? 35% of the goods at 65% profit, and the remaining will be 65%, right? If I am selling 35% of goods and the remaining will be 100 minus 35, that is going to be 65, right? Okay, what is the ratio of 35:65? That is 7:30, right? Okay, here 65 minus of minus 12, what it will be? 65 minus of minus 12, that is 65 plus 12, 65 plus 12 will be 77, right? Okay, appa inda value inge enna varundirukum paarenga, 13 ratio abingiradhu 77 na 7 ratio enna vandirukum, that is 77 by 13 into 7. What will be the value of 77 by 13? 13 into 6 அப்படினு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க 78 வந்திருக்கும். அப்ப நான் என்னன்னா அப்ராக்ஸிமேட்டா இந்த இடத்துல 6 னு எடுத்துக்கறேன், பட் மை எக்ஸாக்ட் வேல்யூ ஷட் பீ லெஸ் தென் தட் 6. சரியா? ஓகே, 6 into 7 42. இங்க நான் 42 அப்படினு எடுக்கறேன். என்னோட எக்ஸாக்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 42 விட கொஞ்சம் கம்மியா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்லைட்டா கம்மியா இருக்கும். சரியா? ஓகே, அப்ப இங்க நான் வந்து என்ன எடுக்கறேன்னா 42 அப்படினு எடுக்கறேன். 42 விட லைட்டா கம்மியா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப இங்க என்ன சொல்லலாம்? இந்த டிஃபரன்ஸ் ஷட் பீ 42. அப்ப 42 plus 12. Okay, well, 42 plus 12, that will be 50. Okay, in the value of 42 or no, in the value of minus 12 plus x, that should be equal to 42. So, lama, appa inga enna eduthukalam, x will be equal to 54, around 54. Appa 54 oda konja kammiya irukano, appa option enna eduthukalam, 53.5 eduthukalam. சரியா? 54 விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும், அப்ப 53.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் இங்க என்ன எடுத்துக்கிட்டேன், கடைசி ஸ்டெப்புக்கு வந்து நான் அப்ராக்சிமேஷன் போகாம நடுவில் எடுத்துக்கிட்டேன். இங்க வந்து 77 பை 13 அப்படிங்கிறது அரௌண்ட் 512 பை 13 அப்படின்னு வரணும் ஆக்சுவல் வேல்யூ. சரியா? 512 பை 13 இன்டு 7 தான் இங்க நான் கொண்டு வந்திருக்கணும். இதை தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த 512 பை 13 அப்ராக்சிமேட்டா 6 னு எடுத்துக்கிட்டேன். இங்க நான் எடுக்கும் போது என்ன நான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, I am taking the higher value, correct? எனக்கு எக்ஸாக்டா கிடைக்கிற வேல்யூவை விட நான் ஹையர் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை விட ஆன்சர் கம்மியா தான் இருக்கும், பிகாஸ் எக்ஸாக்ட் வேல்யூட நான் அதிகமா எடுத்திருக்கேன். அப்ப இங்க எனக்கு கிடைக்க போறது எல்லாமே அதிகமா தான் கிடைக்கும். அப்ப இங்க என்ன சொல்லலாம், எனக்கு இந்த இடத்துல அது கம்மியா வரணும். அப்ப எனக்கு கிடைக்கிற ஆன்சரோட என்ன கம்மியா வருதோ அதான் என்னோட ஆன்சர். அப்ப 54 வருது, 54ல இருந்து அதுக்கு கம்மியா இருக்கிற நியர்பை வேல்யூ பாத்தீங்கன்னா 53.5 இஸ் கோயிங் டு பி யுவர் ஆன்சர். ஓகேவா? Next thing, a shopkeeper allows 18% discount at the market price of an article and still makes a profit of 23%. If he gains 18.40 on the sale of the article, what is the market price? Correct? இங்க எனக்கு வந்து என்ன கொடுத்துட்டான், makes a profit of 23% அப்படினு கொடுத்துட்டான், and அதே மாதிரி profit ஓட value 18.4 அப்படினு கொடுத்துட்டான். அப்ப இங்க என்ன சொல்லலாம், 23% is 18.4 rupees. என்ன கேக்குறான், what is the market price? Market price என்னது? Okay, கண்டுபிடிப்போம். Correct? என்ன எடுத்துக்கலாம், ஆஃப்டர் கிவிங் டிஸ்கவுண்ட் ஆஃப் 18% 23%. ஓகே, இங்க என்ன கொண்டு வரலாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ என்னோட காஸ்ட் பிரைஸ் வந்து 100 வச்சுக்கோங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், வித் ப்ராஃபிட் ஆஃப் 23%னா 123. கரெக்டா? இப்போ மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஓகேவா, 18% ஒரு வேல்யூல இருந்து 18% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா 23 கிடைக்கும். கரெக்டா? சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், 150 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 150 எடுத்துக்கிட்டேன்னா என்ன வந்திருக்கும் பாருங்க. ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ் வந்து 150% எடுத்துக்கிட்டேன்னா அதுல இருந்து 150 18% என்ன வந்திருக்கும், 150 10% வந்து 15, 20% வந்து 30 வந்திருக்கும். சரியா? 30 எவ்வளவு கம்மியா இருக்குது, 3 கம்மியா இருக்கு. கரெக்டா? அப்ப என்ன எடுத்துக்கலாம், 18%. அப்போ செல் மார்க்கெட் பிரைஸ் வந்து 150 இருந்திருக்கும். சரி, இப்போ என்ன கேட்கறான், 23% தான் 18.4, அப்போ 150% என்னன்னு கேட்கறான். கரெக்டா? இப்போ என்ன எடுத்துக்கலாம், 18.4 divided by 23 into 150. மார்க்கெட் பிரைஸ் தானே கேட்குறாங்க. ஓகேவா? இது சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 18.4 இங்க 23 இருக்கா, அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு வேல்யூஸும் டிவைட் ஆகும். இதை நான் எப்படி மாத்திக்கிறேன் அப்படின்னா, 184 into 15 divided by 23 னு மாத்திக்கிறேன். சரியா? இப்ப 23 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி இது என்னவா இருக்க போகுது, 23 into 3 into 8 தானே 4 ல முடியும். கரெக்டா? அப்ப 8 8 into 15 120. 120 is going to be my மார்க்கெட் பிரைஸ். சரியா? 120 தான் என்னோட மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் ஒன் இது அசால்ட்டா சொல்லிருவீங்க கரெக்ட்டா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் 10 20 அண்ட் 50% will be equal to 50% அப்ப 100ல 50 போச்சுனா ரிமைனிங் 50 இருக்கும் அந்த ரிமைனிங் 50ல 20% போகுது 50ல 20%ங்கிறது 10 சரியா அப்போ 40 ஆயிருக்கும் இப்போ 40ல இருந்து 10% போகுது 4 போக போகுது அப்ப மொத்தமா 36 ஆயிருக்கும் அப்ப 100ல இருந்து 36 ஆயிருச்சு டோட்டலா எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு 64% சரியா ஆன்சர் இஸ் 64% ஓகேவா இனிஷியலா 100 இருக்கு 100ல இருந்து நான் என்ன பண்றேன் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன் அப்ப 50 ஆயிருக்கும் 50ல 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன் 50ல 20% இஸ் 10 அப்ப 50ல 10 போச்சுனா 40 ஆயிருக்கும் 40ல 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன் 40ல 10%ங்கிறது 4 அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் 36 இருக்கும் 100 இருந்தது இப்ப 36 ஆயிருச்சு அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்திருக்கு 64% டிஸ்கவுண்ட் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எ ரீடெய்லர் ஆஃபர்ஸ் தி ஃபாலோயிங் டிஸ்கவுண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் பையர்ஸ் ஆன் an article டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% A dishonest discount of 12% followed up by a discount of 8%. Successive discounts of 15% and 5%. A discount of 20%. Right? இங்க என்ன எடுத்துக்கலாம் என்ன கேட்டிருக்காங்க the selling price will be minimum under the scheme. சரியா? Selling price வந்து எந்த ஸ்கீம்ல வந்து ரொம்ப மினிமமா இருக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க என்ன எடுத்துக்கலாம் two successive என்னோட காஸ்ட் பிரைஸ் வந்து நான் 100 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்களேன். ரெண்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் 10% 90 ஆயிருக்கும் அதில் 10% 81 ஆயிருக்கும் சரியா அப்போ இந்த இதில் செல்லிங் ப்ரைஸ் வந்து 81 இருக்கும் இங்கே டிஸ்கவுண்ட் ஆஃப் 12% 100ல இருந்து 12% போச்சுன்னா 88 8% கரெக்டா 88 அதில் 10%ங்கிறது 8.8 1%னா 0.88 அப்போ 2% என்ன வந்திருக்கும் 1.76 வந்திருக்கும் அப்போ 8.8ல இருந்து என்ன பண்ணலாம் 1.76 மைனஸ் பண்ணிக்கலாம் அப்போ என்ன வந்திருக்கும்னு பாருங்க 88ல இருந்து 2 மைனஸ் பண்ணால் 6.8 அதுல இருந்து ஒரு 0.24 ஆட் பண்ணிக்கலாம் 6.8 ல இருந்து 0.24 ஆட் பண்ணா 7.04 ஓகேவா அப்ப ஆல்ரெடி 88 ல இருக்கு அதுல இருந்து ஒரு 7.04 மைனஸ் ஆச்சு அப்படினா 80.96 ஓகேவா அடுத்து இங்க பாத்தீங்கன்னா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் 15 அண்ட் 5 ஓகேவா 100 ல இருக்கு 15 போச்சுனா 85 85 ல 5% போச்சுனா 85 ல 10% வந்து 8.5 அப்ப 5% வந்து 4.25 கரெக்ட்டா ஓகே 85 ல இருந்து 4.25 போச்சுனா ரிமைனிங் will be 80.75 ரைட் ஓகே டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% அப்ப செல்லிங் பிரைஸ் will be 80 அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேவா டைரக்டா எங்க போலாம் இங்க போய் இருக்கலாம் சரியா சரி இப்போ இந்த क्वेश्चन எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே சரியா எப்பவுமே நான் வந்து ஒரு x% இன்னொரு x% கொடுக்கறேன்னு வெச்சுக்கோங்க two successive discount of x percentage and x percentage will always be less than the single discount of 2x percentage correct ah inge paarenga rendu successive discount of 10% appo rendu 10% rendu 10% ingirathu 10 plus 10 nu artham correct ah 10 plus 10 enadhu 20 varudha which will be 10 plus 10% discount will always be less than the discount of single discount of 20% adhe maari inge nu varudhu 12 8 varudha appo inge nu sollalam 12 plus 8 20 which will always be less than the single discount of 25% 20% சரி இங்கேயும் 15 5 வருதா 15 plus 5 20 அப்ப இதுவும் என்னதான் which will be less than 20% அப்ப என்ன சொல்லலாம் டிஸ்கவுண்ட் வந்து எங்க மேக்ஸிமமா இருக்குமோ அங்க தான் செல்லிங் பிரைஸ் மினிமமா இருக்கும் அப்ப டிஸ்கவுண்ட் மேக்ஸிமமா இங்க தான் இருக்கு சரியா அப்ப அடுத்ததுல இருந்து பாக்கும்போது ஓகேவா அவ்வளவுதான் சரியா அடுத்ததுல இருந்து பாக்கும்போது என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இன்னொரு இடத்துல 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்ப இன்னொரு பிளேஸ்ல வந்து இப்போ ஒரு இதுல வந்து 2 சக்சஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 30 அண்ட் 25% அண்ட் இன் another thing a direct discount of 55% னு சொல்றாங்கனா a discount of 55% is always greater than the discount of 30 and 25% ரைட்டா அப்போ டிஸ்கவுண்ட் will be maximum at a single discount of 25% எந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட் அதிகமா இருக்கோ அங்க தான் செல்லிங் பிரைஸ் மினிமமா இருக்கும் அப்ப ஆப்ஷன் 4 is going to be our answer ஓகேவா சரி இப்போ அடுத்து என்ன பாருங்க a fan in a shop is offered at a discount of 10% it is sold during clearance sale at another 6% discount over the already given discount of rupees 846 சரியா இங்க என்ன இது வந்து grammatical error சரியா இங்க வந்து டைப் பண்ணும்போது மாத்தி டைப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியா இது வந்து 4846 னு வரும் அதாவது ஆல்ரெடி கொடுத்த 10% கூட இப்போ நான் ஒரு 6% கொடுக்கறேன் அதுக்கு அப்புறமா 846 ரூபீஸ்க்கு சேல் பண்ண போறேன் オリジナル மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க சரியா அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தேனா என்னோட காஸ்ட் பிரைஸ் 100 ஆ இருந்துனா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 90 ஆ இருக்கும் இதுல நான் என்ன பண்ண போறேன் 6% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன் 90 ல 6% என்னது 5.4 ஓகேவா அப்ப 90 5.4 என்னவா இருக்கும் 84.6 இந்த 84.6% க்கு நான் சேல் பண்ண போறேன் அப்ப 84.6% னா 846 னா 100% என்னவா இருக்கும் 1000 ஆன்சர் இஸ் 1000
ஓகேவா ரைட்டா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவுண்ட் சிஎஸ் ஆஃப் 10% 20% 40% இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் டிஸ்கவுண்டா ஓகே 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னா என்ன வந்திருக்கும் 100 ல இருந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தனா இது என்ன இருக்கும் 60 ஆயிருக்கும் 60 ல 20%ங்கிறது 12 அப்ப இதுல 20% போயிருச்சுனா 48 ஆயிருக்கும் 48 ல 10% 4.8 அப்ப 48 ல இருந்து 4.8 போச்சுனா 43.2 னு வந்திருக்கும் ஓகேவா அப்ப 100 அப்படிங்கிறது 43.2 ஆயிருச்சு அப்ப 56.8% தான் என்னோட ஓவரால் டிஸ்கவுண்ட் சொல்லலாமா 43.2 இது வந்து டிஸ்கவுண்டோட வேல்யூ கிடையாது இதுதான் நீங்க பண்ண போற பெரிய தப்பு இந்த சம்ல இதான் பண்ணுவீங்க உங்களோட ஃபைனல் பிரைஸ் தான் 43.2 இனிஷியல் பிரைஸ் 100 ஃபைனல் பிரைஸ் 43.2 அப்ப டிஸ்கவுண்ட் வந்து 56.8 அப்படிங்கறத தான் உங்களோட டிஸ்கவுண்டா இருந்திருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் a piano is was rupees 15000 at the time of sale there were successive discount of 20% 10% and 10% respectively on it the sale price was ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க காஸ்ட் பிரைஸ் 100 னா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க தட் இஸ் 80 அடுத்து 10% கொடுக்குறாங்க சரியா 20% னா 80 கரெக்ட்டா இதுல 10% கொடுக்குறாங்க அப்ப 72 ஆயிருக்கும் 72 ல மறுபடியும் ஒரு 10% கொடுக்குறாங்க அப்ப 7.2 ரிடூஸ் ஆயிருக்கும் 7.2 னா அப்ப 64.8% ஆயிருக்கும் சரியா ஐ அம் கோயிங் டு கால்குலேட் 60% ஆஃப் 64.8% ஆஃப் திஸ் 1500 சாரி 15000 சரியா 15000 ல 10% என்னது தட் இஸ் 1500 10% 1500 அப்படினா நம்ம 60% என்ன வந்திருக்கும் தட் இஸ் 9000 ஓகேவா 9000 சரிங்களா அடுத்து 5% 10% வந்து எனக்கு 1500 அப்படினா அப்ப 5% என்னவா இருந்திருக்கும் தட் இஸ் 750 ஓகே அடுத்து எனக்கு வந்து 0.2 வேணும் because 5 minus 0.2 தான் 4.8 வருமா 10% 1500 அப்படினா 1% என்ன வந்திருக்கும் 150 1% 150 அப்படினா எனக்கு வந்து 0.1% என்ன வந்திருக்கும் தட் இஸ் 15 0.1% 15 அப்படினா 0.2% என்ன வந்திருக்கும் தட் இஸ் 30 அப்ப இதுல இருந்து 30 மைனஸ் பண்ணா 720 9000 + 720 9720 ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் A cycle dealer offers a discount of 10% and still makes a profit of 26%. What does he pay for the cycle whose market price is 840? சரியா இது வந்து ரொம்ப ரொம்ப டைரக்ட் क्वेश्चन இதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க மைண்ட்ல யோசிக்க ட்ரை பண்ணுங்க சரியா எனக்கு வந்து காஸ்ட் பிரைஸ் 100 அப்படினா அப்ப प्रॉफिट 26% அப்படிங்கறது செல்லிங் பிரைஸ் வந்து 126 கரெக்ட்டா காஸ்ட் பிரைஸ் 100 प्रॉफिट 26 அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 126 ஓகே மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 126 வருது கரெக்ட்டா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக தான் 26% प्रॉफिट கிடைக்குது அப்ப எங்க என்ன சொல்லலாம் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக தான் 126 வருது அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்ன சொல்லலாம் 140 மார்க்கெட் பிரைஸ் தான் 840 கொடுத்திருக்காங்க அப்ப 140% தான் 840 அப்ப 100% என்ன 140 100 அதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 7:5 அப்ப 840 வந்து 7 ரேஷியோனா 5 ரேஷியோ என்ன வந்திருக்கும் தட் இஸ் 600 ஓகேவா இதுக்கு வந்து பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க நார்மலா சால்வ் பண்ணுங்க ஓகேவா very good and next problem if the cost price of an item is 2/5 of its market price and if it is sold at a discount of 10% then there will be okay va cost price enna solranga 2/5 of the market price appdinu solranga okay I'm saying that if the market price is 100 then cost price is 2/5 of the market price that is 40 and if it is sold at a discount of 10% appa selling price enna solla market price minus discount da selling price அப்ப செல்லிங் பிரைஸ் 90 இப்போ என்ன கேக்குறாங்க then there will be எவ்வளவு प्रॉफिट வரும்னு கேக்குறாங்க காஸ்ட் பிரைஸ் 40 செல்லிங் பிரைஸ் 90 எவ்வளவு 50 प्रॉफिट வருது அப்ப 40 ல 50 ங்கறது எவ்வளவு परसेंटेज 125% 125 அப்படிங்கறது தான் என்னோட प्रॉफिट परसेंटेज ரைட் ஓகே இங்க எஸ்பி கேக்ல see in this question what does he pay for the cycle சரியா இங்க என்ன அப்படினா அவங்க வந்து what does he pay கரெக்ட்டா வாட் பிரைஸ் ஹி சோல்ட் தி சைக்கிள் அப்படிங்க இருந்தா என்ன சொல்லிருக்கலாம் செல்லிங் பிரைஸ் கேக்குறாங்கன்னு சொல்லிருக்கலாம் பட் இங்க என்ன கேக்குறாங்க வாட் டஸ் ஹி பே ஃபார் தி சைக்கிள் அப்ப அவன் எவ்வளவு கொடுத்து வாங்கி இருப்பான் தட் இஸ் காஸ்ட் பிரைஸ் தட் இஸ் நாட் தி செல்லிங் பிரைஸ் தட் இஸ் காஸ்ட் பிரைஸ் ஓகேவா அவன் எவ்வளவு கொடுத்து வாங்கி இருப்பான்னு தான் கேக்குறாங்க அவன் எவ்வளவு கொடுத்து வாங்கி இருப்பானோ அதுக்கு பேர் வந்து என்னது தட் இஸ் காஸ்ட் பிரைஸ் ஓகேவா இது சால்வ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் எ டேப் ரெக்கார்டர் இஸ் 12600 FLT festival discount of 5% is allowed on it. Further, for cash payment, a second discount of 2% is given. The cash payment is to be made for buying it. Yes.
ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க 12600ல ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க சரியா 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன வந்திருக்கும் 12600ல 10% என்ன வந்திருக்கும் 1260 கரெக்ட்டா 10% வந்து 1260 அப்ப 5% என்ன வந்திருக்கும் தட் இஸ் 630 ஓகேவா சரி அடுத்து என்ன சொல்றாங்க இப்போ 1260ல 630 போஸ்ட்ல என்ன வந்திருக்கும் 11970 ஓகேவா இதுல என்ன பண்றாங்க இப்போ 2% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறாங்க 2% டிஸ்கவுண்ட்னா 1% என்ன வந்திருக்கும் 119.7 கரெக்ட்டா அப்ப 2% டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணலாம் 119 × 2 = 238.7 × 2 = 1.4 238 + 1.4 = 239.4 இவ்வளவு குறையும் அப்ப 1970 ல இருந்து 239.4 குறையும் சரியா 11970 ல இருந்து ஒரு 200 குறச்சனா 770 அதுல இருந்து ஒரு 40 குறச்சனா 730 சரியா அப்ப 730.6 வந்திருக்கணும் அப்ப 11730.6 இஸ் கோயிங் டு பி ஆர் ஆன்சர் ஓகேவா 11730.6 ஓகேவா ஹி ரெஃபர்ஸ் டு தி சைக்கிள் டீலர் ஓகே ஓகே டன் நெக்ஸ்ட் A bookseller allowed 10% discount on printed price. He gets 30% commission from the publisher. His profit in percent will be. Okay, va. Penna solranga appadina inga parunga. Okay. Idhula pathina rendu option 28 iruka. Appa enna na 28 la oru fraction vandirukku. Indha mari 2/7 illa 3/7 4/7 andha mari edhaach vandirukkanum. Inga edho mistake. Seriya? Okay, inga enna pandranga? Bookseller vandha enna pandraru? और बुक वित्त को अब 30% कमीशन क्या बट 10% डिस्काउंट कोरिया सपोज इन बुको वे वो 100 रुपीस वो ओकेवा 30% कमीशन कोकेवा अब 100 रूपा वित्तार अब 30 रूप कमीशन कॉस्ट प्रईस इनको 70 करेक्टा 100 रूपा वित्तार अब 30 रूप कमीशन कॉस्ट प्रईस इनको 70 बट पड़ा 100 रूपा विकाम 10% डिस्कउंट को अब 90 रुपीस विकाया इोड़ प्राफिट 20 अब अवट आफ 70 20 दट इस 2/7 अब 2/7 अब पाती 28 4/7% आंसर सरिया 28 4/7 नाट 28 2/7 28 4/7 शुड बी योर आंसर नेक्स्ट प्रॉब्लम A shopkeeper offers 15% discount on all plastic toys. He offers a further discount of 4% on the reduced price. Reduced price to those customers who pay cash. What does the customer have to pay in case for the toys? Sorry, in cash. இது வந்து in cash. ஓகேவா அதே மாதிரி இங்க வந்து reduced price. ஓகேவா ஃபார் தி டாய்ஸ் ஆஃப் ரூபீஸ் 200 ஓகேவா ஜெனரலா என்ன கொடுக்கறாரு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு அப்ப வந்து MRP வந்து 200 அப்படினா அதுல 15% டிஸ்கவுண்ட் கொடுப்ப போக 170 ஓகேவா எப்பவுமே 15% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க இதுல அவங்க வந்து கேஷா பே பண்ணாங்கனா எக்ஸ்ட்ரா 4% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க சரியா இப்போ வந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக என்னவா இருந்திருக்கும் 170 இருந்திருக்கும் இப்போ கேஷ்ல பே பண்ணாங்கனா அதுக்கு ஒரு 4% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க சரியா இதுல 1% என்னது 1.7 அப்ப 4% என்ன சொல்லலாம் 17 × 4 தட் இஸ் 68 ஆர் 6.8 அப்ப 170 ல இருந்து 6.8 போச்சுனா 163.2 ஓகேவா 163.2 அப்படிங்கறது அவங்களோட செல்லிங் பிரைஸ் ஆ இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் a dinner set is quoted for rupees 1500 a customer pays rupees 1173 for it if the customer get a series of two discount at the rate of first discount is 15% then the rate of second discount will be ஓகேவா 1500 அப்ப என்ன சொல்லலாம் மார்க்கெட் பிரைஸ் வந்து 1500 தட் இஸ் 100% ஆஃப் தி ப்ராடக்ட் தான் என்ன சொல்றாங்க 1500 அப்படி சொல்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க 15% கொடுத்துட்டாங்க அப்ப 15% கொடுத்துட்டாங்கனா இதுல 15% என்னவா இருக்கும் 10% 150 5% 75 அப்ப 15% will be 225 அப்ப ரிமைனிங் பிரைஸ் என்ன வரதுக்கு இதுல இருந்து 225 போச்சுனா 1275 ஆ இருக்கும் சரியா இப்ப 1275 ல இருந்து இப்ப எவ்வளவுக்கு விக்கறாங்க அட் தி பிரைஸ் ஆஃப் 1173 ஓகேவா இப்போ இதில இருந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 102 ரூபீஸ் கொடுத்திருக்காங்க சரியா அப்போ 1275 ல 102 அப்படிங்கிறது எவ்வளவு परसेंटेजா இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 8% இருக்கும் சரிங்களா அப்போ ஓகே ஓகேவா அப்போ 8% அப்படினு சொல்லிருக்கோம் சரிங்களா டன்
என்ன சொல்லலாம் 1 பாக்கெட் ஆஃப் பிஸ்கட் காஸ்ட் ரூபீஸ் 16 பட் அ பேக் ஆஃப் 4 ஆஃப் தி சேம் பாக்கெட் ஆஃப் பிஸ்கட் காஸ்ட் ரூபீஸ் 56 வாட் இஸ் தி எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் சரியா சரி ஒரு பிஸ்கட் வந்து 16 ரூபீஸ் ஒரு பாக்கெட் வந்து 16 ரூபீஸ் ஆனா இந்த பேக் ஆஃப் 4 எவ்வளவுக்கு விக்கறாங்க 56 விக்கறாங்க சரி ஒரு பாக்கெட் 16 அப்படினா நான் 4 பாக்கெட் வாங்குறதுனா எவ்வளவு ஆயிருக்கும் 64 ரூபீஸ் ஆயிருக்கும் ஆனா எவ்வளவுக்கு விக்கறாங்க 56 விக்கறாங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க அப்போ 8 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க For rupees 64, 8 by 64 na that is 1 by 8. 1 by 8 na inna 12.5% discount. So lama 1 by 8 abhi na 12.4% discount. So lama. Okay va. Done. Next one. The cost price of an article is rupees X. It is marked up by 200%. It is sold at rupees 540 after giving 25% discount. Okay, va? 25% discount kudutadhu poga enak enna solranga 540 rupees ku vikka poranga. Okay, va? Sari. Appa original marked price enna va irukum? Okay, va? Marked price minus discount dhaan enoda selling price. Marked price enna enak theriyadhu. Ana discount vandhu 25%. அப்ப மார்க்கெட் பிரைஸ்ல 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்ப மார்க்கெட் பிரைஸோட 75% தான் சேல் பண்ணிருப்பாங்க அதான் என்னது 540 னு சொல்றாங்க சரியா அப்ப இதுனா மார்க்கெட் பிரைஸ் என்ன வந்திருக்கும் தட் இஸ் கோயிங் டு பீ 540 ஆ 549 வந்திருக்கும் ஓ 18 18 36 36 னா 72 அப்ப மார்க்கெட் பிரைஸ் வந்து 720 ஆ இருக்கும் கரெக்ட்டா சரி இப்போ என்ன சொல்றாங்க இட் இஸ் மார்க்கெட் அப் பை 200% அப்ப என்னன்னா காஸ்ட் பிரைஸ் x அப்படினா அது வந்து 200% அதிகமா விற்க போறாங்க அப்போ காஸ்ட் பிரைஸ் 100 னா அதோட ஒரு 200% அதிகம் 300 க்கு வைக்க போறாங்க சரியா இப்போ காஸ்ட் பிரைஸ் x அப்படினா அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும் 3x ஆ இருக்கும் இந்த 3x னா 720 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப x என்னவா இருக்கும் 240 சரியா தி காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி ஆர்டிகல் will be 240 ஓகேவா இப்போ இந்த क्वेश्चन பாருங்க ரூபீஸ் 750 டின் ஆஃப் சீஸ் is offered at 8% discount and a rupees 1250 tin of butter at 20% discount if we buy 5 tins of cheese and 3 tins of butter what is the effective discount okay va sari cheese vandu oru tin evlo 750 rupees oru tin vandu 750 rupees mothama ethana tin of cheese vaangra mothama ethana tin of cheese vaangra 5 tin appa 750 into 5 enna vandirukum 3750 correct ah adhe maari பட்டர் எவ்வளோ ஒரு டென் வந்து 2250 மொத்தமாக எத்தனை டென் வாங்குறேன் 3 டென் வாங்குறேன் அப்போ மொத்தமாக இதுவும் என்ன தான் 3570 அப்போ ரெண்டுத்தோட காஸ்ட் ப்ரைஸும் சேம் ரெண்டுத்தோட காஸ்ட் ப்ரைஸும் சேம் அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் டேரெக்டாக ஒன்றில் வந்து 8% டிஸ்கவுண்ட் இன்னொன்றில் வந்து 20% டிஸ்கவுண்ட் ரெண்டுத்தோட காஸ்ட் ப்ரைஸும் சேமாக இருக்கு அப்போ ஓவரால் டிஸ்கவுண்ட் என்ன வந்திருக்கும் 8க்கும் 20க்கும் இன்பிட்வீன் வேல்யூ என்னது 14 இப்போ 14 தான் என்னோட ஆன்சராக சரியா பிகாஸ் இங்கே வந்து 750 ருபீஸ் ஒரு டென் வந்து 750 ருபீஸ் சரியா a tin of cheese ஒரு cheese tin வந்து 750 rupees மொத்தமா 5 cheese tin வாங்குறேன் அப்ப டோட்டலா 3750 rupees எடுத்துறோம் அதே மாதிரி ஒரு பட்டர் tin வந்து 1250 rupees நான் மொத்தமா 3 பட்டர் tin வாங்குறேன் அப்ப எனக்கு மொத்தமா என்னது 3750 கரெக்ட்டா அப்ப இதோட காஸ்ட் பிரைஸும் சரி இதோட காஸ்ட் பிரைஸும் சரி ரெண்டுமே ஈக்குவல் காஸ்ட் பிரைஸ் ரெண்டுமே ஈக்குவல் அப்ப டிஸ்கவுண்ட் என்ன பண்ணலாம் இதையும் இதையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டுக்கலாம் 20 plus 8 28 28 by 2 14 ஓகேவா and next problem The selling price of an article is rupees 816 if the discount on it is 15%. What would be the selling price of the article if the discount on it is 25%? சரியா? இங்க என்ன கேக்குறாங்க? 15% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா 816 rupees க்கு விக்கறேன். இதுவே எனக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தாங்கனா எவ்வளவு வித்திருந்திருப்பேன்? ஓகேவா? அப்ப என்ன சொல்லலாம்? என்னோட மார்க்கெட் பிரைஸ் வந்து 100 னு வெச்சுக்கோங்க. நான் 15% டிஸ்கவுண்ட் கொடுக்கறேனா 85% வித்திருப்பேன். இதுவே 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 75% வித்திருப்பேன். அப்போ 85% ஆஃப் த பிரைஸ் தான் 816 னு சொல்றான் 75% என்ன ரேட் 85 க்கு 75 க்கு ரேஷியோ என்ன இது 17 அப்படினா இது 15 அப்போ 816 டிவைடட் பை 17 இன்டு 15 இதல சால்வ் பண்ணீங்கனா 17 இன்டு 5 வந்து எனக்கு 85 வந்திருக்கும் பட் அப்ப இங்க வந்து எனக்கு ரேட் 17 இன்டு 4 தான் வந்திருக்கும் சரியா அப்ப 17 இன்டு 4 என்ன வரும் 17 இன்டு 2 னா 34 அப்ப இன்டு 4 னா 68 கரெக்ட்டா 68 பேலன்ஸ் என்ன வந்திருக்கும் 13 வந்திருக்கும் 136 இங்க என்ன வரும் 7 into 8 தான் 56 வரும் 48 48 into 15 என்ன வரும் 48 into 10 வந்து 480 48 into 5 வந்து 240 480 plus 240 720 அப்ப 720 தான் எனக்கு என்னது வித் தி டிஸ்கவுண்ட் ஆஃப் 25% நான் விற்க போற விலை வந்து
720 சரியா சொல்லமா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் giving two successive discount of 40% is equal to giving one discount off சரியா என்னோட மார்க்கெட் பிரைஸ் வந்து 100 அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன் 40% டிஸ்கவுண்ட்னா 60 ஆக போகுது இந்த 60 ல மறுபடியும் 40% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன் 60 ல 40% அப்படிங்கிறது என்னது 60 ல 40% தட் இஸ் 24 24% அப்ப எங்க வந்துருக்கும் 36 ஓவரால் டிஸ்கவுண்ட் 64% சொல்லமா சொல்லிரலாமா டக்குனு சொல்லமா இது அண்ட் நெக்ஸ்ட் ஓகேவா ஒன்ஸ் மோர் இந்த ப்ராப்ளம் ஒன்ஸ் மோர் சார் கண்டிப்பா சக்சஸ் டிஸ்கவுண்ட் கேட்டு மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம் ஓகேவா சரி இந்த ப்ராப்ளம் வந்து ஒன்ஸ் மோர் பாப்போமா ஓகேவா இப்போ என்னோட காஸ்ட் பிரைஸ் வந்து 100 அப்படி எடுத்துக்கிட்டேன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப் போறேன் 15% டிஸ்கவுண்ட்ல விற்க போறேன் 15% டிஸ்கவுண்ட் அப்படினா அப்ப என்னோட சாரி மார்க்கெட் பிரைஸ் வந்து 100 னு எடுத்துக்கிட்டேன்னா 15% டிஸ்கவுண்ட்ல விற்றனா அப்போ 85% ஆஃப் தி மார்க்கெட் பிரைஸ்க்கு வித்துக்கப் போறேன் சரியா 85% ஆஃப் மார்க்கெட் பிரைஸ்க்கு விற்கும்போது 816 ரூபீஸ்க்கு விற்கிறேன் இதுவே நான் 25% ஆஃப் டிஸ்கவுண்ட் வித்துறதா எனக்கு எவ்வளவு செல்லிங் பிரைஸ் சரியா 25% டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தா நான் எவ்வளவுக்கு வித்துறேன்னு கேக்குறேன் இப்போ 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தா மார்க்கெட் பிரைஸோட 85% க்கு விப்பனா அப்போ 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா மார்க்கெட் பிரைஸோட 75% க்கு தான் சேல் பண்ணுவோமா இதான் எவ்வளவுன்னு கேக்குறங்களா 85 75 இது வந்து என்ன வரும் 17:15 ரேஷியோ வந்திருக்கும் அப்ப 17 ரேஷியோ தான் 816 னா 15 ரேஷியோ என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்ப 816 டிவைடட் பை 17 into 15 ஓகேவா இப்படி சால்வ் பண்ணிருந்தா போதும் சரியா நெக்ஸ்ட் ஒன் இஃப் அ வெப்சைட் இஸ் செல்லிங் அ ஸ்மார்ட் போன் அட் ரூபீஸ் 18,000 விச் இஸ் மார்க்ட் அட் 25,000 தென் வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் சரியா 1500 யூஸ் பண்ணாதீங்க பார்க்கலாம் 25,000 ஆ அதுல 10% என்ன 2500 மொத்தமா இங்க 7000 டிஸ்கவுண்ட் வந்திருக்கு சரியா அப்ப 10% வந்து 2500 அப்படினா 20% வந்து 5000 30% பாத்தீங்கன்னா 7500 ஓகேவா இங்க 7000 தான் அப்ப ஒரு 500 கம்மி ஆகுது அப்ப 500ங்கிறது 2% அப்ப மொத்தமா 28% டிஸ்கவுண்ட் சொல்லமா 28% டிஸ்கவுண்ட் ஓகேவா 28% டிஸ்கவுண்ட் ஓகேவா வை ஷட் பீ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 15 அண்ட் 17 ஓகேவா ஒண்ணு இல்ல இந்த வந்து எனக்கு வந்து இப்போ இந்த 17x இஸ் கோயிங் டு பீ 816 அண்ட் 15x தான் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ 817 தான் 816 அப்படி சாரி 816 அப்படினா 15 என்னன்னு கண்டுபிடிக்க போறேன் இத வந்து நம்ம பேசிக்கா என்ன பண்ணிருப்போம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருப்போம் தட் இஸ் 816 பை 17 into 15 ஓகேவா இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படினா இப்போ நான் வந்து ஒரு மூணு பேருக்கு 30 ரூபாய் கொடுக்கறேன்னு வெச்சுக்கோங்க சரியா ஐ அம் கோயிங் டு யூ 30 ரூபீஸ் ஃபார் 3 மெம்பர்ஸ் சரியா அப்ப ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கொடுத்திருப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபீஸ் அர்த்தமா சரியா மூணு பேருக்கு 30 ரூபாய் கொடுக்க போறேன் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்லலாம் 10 ரூபீஸ்னு சொல்லிருப்போம் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க 30 டிவைடட் பை 3 இன்டூ 1 எடுத்திருப்பீங்க கரெக்டா அதே தான் இங்க ஓகேவா அடுத்து இங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஃப் on an item there is 12% discount at the marked price of rupees 10,000 but the item is sold at rupees 8,360 only then what will be the additional discount சரியா நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் என்ன கொடுத்தா 10,000 அப்படினு கொடுத்துட்டோம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து 12% டிஸ்கவுண்ட் அப்ப செல்லிங் பிரைஸ் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்திருக்கும் 8,800 ஆ இருந்திருக்கும் கரெக்ட்டா இதுல என்ன பண்ண போறாங்க இப்போ எவ்வளவு விக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா 8,360 க்கு தான் விக்கறாங்க அப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு இன்னும் ஒரு 440 கம்மியா இருக்கு அப்ப எவ்வளவு परसेंटेज இன்னும் கம்மி பண்ணிருக்காங்கன்னா 8800ல 440ங்கிறது எவ்வளவு 88ல பாதி தான் 440 அப்ப 5% கரெக்ட்டா 5% டிஸ்கவுண்ட் டக்குனு சொல்லிரலாமா நெக்ஸ்ட் பாருங்க a shopkeeper marks up his wares by 125% and offers 25% discount what will be the selling price if the cost price is 640 ஓகேவா என்ன பண்றாங்க marks up his wares by 125% இங்க என்ன போட கூடாதுன்னா செல்லிங் பிரைஸ் வந்து 125 னு போட கூடாது காஸ்ட் பிரைஸ் வந்து 100 அப்படினா எவ்வளவு மார்க் பண்ணி வைக்கறாங்க 125% அதிகமா மார்க் பண்ணி வைக்கறாங்க அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும் தட் இஸ் 225 ஆ இருந்திருக்கும் சரியா இதுல எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க சரியா அப்ப 225 ல 10% பாத்தீங்கன்னா 225 ல 10% பாத்தீங்கன்னா 22.5 அப்ப 20% அப்படினு பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும் 45 ஓகே எனக்கு வந்து இதுல 25% ஆ 10% வந்து 22.5 அப்படினா அப்ப 5% என்ன வந்திருக்கும் அதுல அப்படியே பாதி 11.25 கரெக்ட்டா அப்ப டோட்டலா எவ்வளவு ரிடூஸ் ஆயிருக்க போகுது 25% அப்ப 45 + 11.25 தட் இஸ் 56.25 அப்போ
இது வந்து மார்க்கெட் பிரைஸ் சாரி இது வந்து மார்க்கெட் பிரைஸ் கரெக்ட்டா அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் 225 56.25 225 50னா 175 அதுல இருந்து ஒரு -6னா 169 அதுல இருந்து ஒரு -0.25 கரெக்ட்டா அப்ப 168.25 அந்த 168.25 தான் என்ன சொல்றாங்க ஓகே காஸ்ட் பிரைஸ் வந்து 640னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க அப்போ இது வந்து 600 வந்து 640னா 168.25 என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணலாம் 640 divided by 100 into 168.25 ஓகேவா இந்த ரெண்டு வேல்யூஸும் கண்டிப்பா ரொம்ப ஈஸியா கேன்சல் ஆக போகுதுன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்ப இத எடுத்துட்டீங்க அப்படினா என்ன வந்திருக்கும் 64 by 10 னா ஓகே இங்க வந்து 168.25 இருக்கா ஓகே இது என்ன பண்ணலாம் இப்போ 10 ஆல கேன்சல் பண்ணிக்கோங்க 16.825 அப்ப 64 into 16.825 என்ன வரும் பாருங்க ஓகே 64 into 16 என்ன வரும் பாருங்க சரியா 64 into 10 னா 640 64 into 2 என்ன வந்திருக்கும் 128 அப்ப 640 minus 128 அப்படினு பண்ணீங்கனா ஒரு 128 ஆ அப்ப 512 னு எடுத்துக்கலாமா சரியா இது வந்து 64 into 16 னா இந்த வேல்யூ வந்திருக்கும் प्लस और 64 ला 0.825 दैट इज 78 और 56 அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணாதா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் உங்களோட இந்த வேல்யூ வந்திருக்கும் சரியா செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருக்கும் சரியா ஆன்சர் இஸ் ஏ வா ஓகே தான் ஓகேவா என்ன வந்திருக்கும் காஸ்ட் பிரைஸ் வந்து 640 கொடுத்துட்டாங்க அப்ப காஸ்ட் பிரைஸ் 100 அப்படினு எடுத்தனா மார்க்கெட் பிரைஸ் 125% அபோவ் தி காஸ்ட் பிரைஸ் தட் இஸ் மார்க்கெட் பிரைஸ் 225 ஐ அம் கோயிங் டு गिव अ டிஸ்கவுண்ட் ஆஃப் 25% ரைட் அப்ப எங்க என்ன எடுத்துக்கலாம் 25% டிஸ்கவுண்ட் போ செல்லிங் பிரைஸ் வந்து 168.25 வந்திருக்கும் அப்ப 100% வந்து 640 னா 168.25% என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஃப் தி காஸ்ட் பிரைஸ் ஆஃப் an article x is x it is marked up by 100% It is sold at rupees 1200 after giving 20% discount. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? What is the value of x? எங்க என்ன சொல்லிருக்கலாம்? First வந்து it is the cost price of an article is x. ஓகேவா? அப்ப cost price வந்து நான் என்ன பண்றேன்? 100% னு எடுத்துக்கறேன். அதுதான் x னு சொல்றேன். சரியா? It is marked up by 100%. அப்ப என்ன சொல்லலாம்? மார்க்கெட் பிரைஸ் வந்து 200% ஆகும். சரியா? இது வந்து எவ்வளவுக்கு விக்கறாங்க after giving a discount of 20% எவ்வளவுக்கு வித்துறாங்க 1200 க்கு வித்துறாங்க சரியா அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் நான் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தது போகவும் எனக்கு வந்து 1200 க்கு விக்கறாங்க அப்ப எந்த ஒரு வேல்யூல இருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 1200 வந்திருக்கும் செல்லிங் பிரைஸ் 1200 ஆ அப்ப இது வந்து வித் தி டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும் தட் இஸ் 1500 ஆ இருந்திருக்கும் மார்க்கெட் பிரைஸ் வந்து 200% 200% வந்து 1500 னா 100% என்னவா இருந்திருக்கும் 750 ஓகேவா அப்ப இவர் காஸ்ட் பிரைஸ் will be 750 ரூபீஸ் ஓகேவா அடுத்து பாருங்க a 1000 rupees box of cookies is offered at 10% discount and a 400 rupees bar of chocolate at 8% discount if we buy 2 cookies and 3 bars of chocolate what is the effective discount okayva seri mathama ஒரு குக்கி பாக்ஸ் எவ்வளோ 1000 ரூபா சரியா ஒரு குக்கி பாக்ஸ் எவ்வளோ 1000 ரூபீஸ் அதை வந்து நான் 10% டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறேன் அப்போ 900 கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி எத்தனை குக்கி பாக்ஸ் வாங்குறோம் ரெண்டு குக்கி பாக்ஸ் வாங்குறோம் அப்போ ரெண்டு குக்கி பாக்ஸ் மொத்தமா 2000 அது வந்து 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நான் 1800 கொடுத்துருப்பேன் ஓகேவா அண்ட் ஒரு பார் 400 ரூபா அதுல 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் ஒரு பார் 400 ரூபானா மூணு பார் மொத்தமா எவ்வளோ 1200 அதுல எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன் 8% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன் ஓகேவா அப்போ 1200ல 8% வந்திருக்கும் 96 அப்ப 96 னா இது வந்து 1104 ஓகேவா ஓவரலா இது வந்து என்னது 3200 இது வந்து என்னது 2904 இங்க இருந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்திருக்குன்னு பாத்துக்கலாம் சரியா எவ்வளவு இங்க ஒரு 200 இங்க ஒரு 96 அப்ப 296 டிஸ்கவுண்ட் கரெக்ட்டா எனக்கு இங்க வந்து 3200ல 10% அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வந்திருக்கும் 320 ஓகேவா இப்ப 320 ல இருந்து obviously answer is going to be 9.25% கரெக்ட்டா ஏனா 1% 320 ல இருந்து 1% தட் இஸ் 32 மைனஸ் பண்ணால எனக்கு என்ன வந்திருக்கும் 288 ஆயிடும் ஆனா தட் இஸ் கிரேட்டர் தென் 288 அப்ப 9 விட அதிகமா இருக்கும் 9.25 தான் ஒரே ஒரு வேல்யூ 9.25 தான் ஆன்சர் எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் தி பிரைஸ் ஆஃப் a ப்ராடக்ட் ஆஃப்டர் கெட்டிங் 20% டிஸ்கவுண்ட் இஸ் 3024 which includes 5% tax on the selling price what was the market price சரியா அதாவது என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ல இருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க
ஓகேவா அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு ஒரு விலைக்கு விற்போம் இல்லையா அதுல ஓகேவா தி பிரைஸ் ஆஃப் a ப்ராடக்ட் ஆஃப்டர் கெட்டிங் டிஸ்கவுண்ட் 20% டிஸ்கவுண்ட் இஸ் ரூபீஸ் 3024 which includes 5% tax on the selling price ஓகேவா அப்போ செல்லிங் பிரைஸோட 105% தான் என்னது இந்த 3024 ஏன் அப்படினா என்னோட செல்லிங் பிரைஸ் கூட நான் ஒரு 5% டாக்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போறேன் சரியா ஓகே இப்போ இத என்ன சொல்லலாம் 105% தான் 1024 அப்படினா 100% என்ன கண்டுபிடிக்கலாமா சரி நான் வந்து என்ன பண்ண போறேன் இங்க 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறேன் அப்போ என்னோட மார்க்ட் பிரைஸ் வந்து 125 ஆ இருந்தாதான் அதுல இருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்க போய் செல்லிங் பிரைஸ் வந்து 100 ஆ இருக்கும் கரெக்ட்டா செல்லிங் பிரைஸ் 100 அதுல ஒரு 5% வந்து டாக்ஸ் அப்ப இதான் 105 ஆ இருக்கும் அப்ப डायरेक्टली என்ன பண்ணலாம் 3024 தான் எனக்கு 105 அப்படினா 125 என்ன கண்டுபிடிக்கலாம் கரெக்ட்டா இது வந்து 21 இது வந்து 25 ஓகேவா 21 னால இது ஆப்வியாஸ்லி அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா 21 னா 1 டைம்ஸ் பேலன்ஸ் 9 21 into 4 வந்து 84 இங்க வந்து 92 ஆ 92 அப்ப 84 னா இங்க 8 84 னா 144 144 into 25 தான் உங்களுடைய ஆன்சர் ஆகும் 144 டிவைடட் பை 4 என்ன வந்திருக்கும் 36 ஆ அப்ப 3600 இஸ் கோயிங் டு பி யுவர் ஆன்சர் ஓகேவா சரியா ஒன்ஸ் மோர் போலாமா ஓகேவா இங்க என்ன சொல்றாங்க அப்புறம் தி பிரைஸ் ஆஃப் a ப்ராடக்ட் ஆஃப்டர் கெட்டிங் 20% டிஸ்கவுண்ட் இஸ் 3024 which includes 5% tax on the selling price அப்படினு சொல்லிட்டாங்க சரியா இப்போ மார்க்ட் பிரைஸ் வந்து 100% இருக்குன்னு வெச்சுக்கோங்க ஓகேவா மார்க்கெட் பிரைஸ் 100% இருக்குன்னு வெச்சுக்கோங்க இதுல நான் என்ன பண்றேன் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன் அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் செல்லிங் பிரைஸ் will be 80% கரெக்ட்டா இப்போ இந்த செல்லிங் பிரைஸ்ல ஓகேவா இதுக்கு நான் என்ன பண்றேன் 5% டாக்ஸ் போடுறேன் அப்ப 80%ல 80ல 10% என்னது 8 அப்ப 5% னா 4 அப்ப இது கூட நான் இன்ன ஒரு 4% டாக்ஸ் ஆட் பண்றேன் பிகாஸ் செல்லிங் பிரைஸ்ல 5% செல்லிங் பிரைஸ் 80 ஓட 5% வந்து 4 அப்ப இந்த 84% தான் என்னன்னு சொல்லிட்டான் 3024 னு சொல்லிட்டான் 84% தான் 3024 னா 100% என்ன இப்படியும் சால்வ் பண்ணிருக்கலாம் இல்ல போன டைம் சால்வ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரியும் சால்வ் பண்ணிருக்கலாம் சரியா the next one giving two successive discount of 20% is same as giving one discount of 36% right இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம்மே நீங்க கொஞ்சம் அதிகமா பிராக்டீஸ் பண்ண क्वेश्चन படிச்சு முடிக்கும் போதே ஆன்சர் போட்டு போயிருவீங்க கரெக்ட்டா என்ன பண்றாங்க இனிஷியலா 100 இருக்கு அதுல 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்ப 80 ஆயிருக்கும் 80ல ஒரு 20% னா 16 80ல 16 குறச்சனா 64 அப்ப எவ்வளவு கம்மி ஆகுது 36 கம்மி ஆகுது 36% டிஸ்கவுண்ட் சொல்லலாமா நெக்ஸ்ட் thing ரீடெய்லர் மார்க்ஸ் அப் ஹிஸ் கூட்ஸ் பை 150% அண்ட் ஆஃபர்ஸ் 40% டிஸ்கவுண்ட் வாட் will be the selling price if the cost price is 800 சரியா இப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 100% னு வெச்சுக்கோங்க அதான் 800 கொடுத்துட்டான் ஓகேவா இப்போ என்ன பண்றாங்க ரீடெய்லர் மார்க்ஸ் அப் ஹிஸ் கூட்ஸ் பை 150% அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்ன சொல்லலாம் இதை விட ஒரு 150 அதிகமா இருக்கு தட் இஸ் மார்க்கெட் பிரைஸ் இஸ் 250% அதுல இருந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 250%ல 10% என்னது 25 அப்ப 40% னா 100 அதுல 100 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் 150% அப்போ 100% அப்படிங்கிறது 800 னா 150% என்னவா இருக்கும் 1200 சொல்லலாமா ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஓகேவா ஆன் எ டெலிவிஷன் ஆஃப் பிராண்ட் ஏ தி டிஸ்கவுண்ட் இஸ் 25% அண்ட் ஆன் தி டெலிவிஷன் ஆஃப் பிராண்ட் பி தி டிஸ்கவுண்ட் இஸ் 40% தி பிரைஸ் ஆஃப் பி ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இஸ் ரூபீஸ் 2250 கிரேட்டர் தென் தி பிரைஸ் ஆஃப் ஏ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஓகேவா வாட் இஸ் தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஏ இஃப் தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் பி இஸ் 35000 ஓகேவா சரி இப்போ என்ன சொல்றாங்க டெலிவிஷன் ஏல சரியா டெலிவிஷன் ஏல வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அண்ட் டெலிவிஷன் பியில் வந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஓகேவா இப்போ பிரைஸ் ஆஃப் பி ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக வர பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸ் சரியா செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி வந்து என்ன சொல்றாங்க தட் இஸ் 2250 கிரேட்டர் தென் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப என்ன சொல்லலாம் வாட் இஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி ஓகேவா மார்க்ட் பிரைஸ் வந்து மார்க்ட் பிரைஸ் ஆஃப் ஏ வந்து 35000 அப்படின்னு சொல்லிட்டானா மார்க்ட் பிரைஸ் ஆஃப் ஏ இஸ் 35000 ஏல எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சரியா ஏல எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறாங்க 25%
டிஸ்கவுண்ட் கொடுக்க போறாங்க ஓகேவா அப்ப ஏவோட மார்க்ட் பிரைஸ் வந்து சாரி வாட் இஸ் தி மார்க்ட் பிரைஸ் ஆஃப் ஏ இஃப் தி மார்க்ட் பிரைஸ் ஆஃப் பி இஸ் 35000 சாரி 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 வாட் இஸ் தி மார்க்ட் பிரைஸ் ஆஃப் ஏ இஃப் தி மார்க்ட் பிரைஸ் ஆஃப் பி இஸ் 35000 சரியா ஆர்வ கோளாறு என்னன்னா மார்க்ட் பிரைஸ் ஏ நீங்க இருக்கு இங்க 35000 இருக்கு இந்த இதையே நம்ம பாக்குறது இல்ல சரியா நான் பார்க்கல ஓகேவா அப்ப மார்க்ட் பிரைஸ் ஆஃப் பி என்னன்னு சொல்லிட்டான் 35000 அப்படினு சொல்லிட்டான் சரியா அடுத்து இங்க என்ன சொல்லிருக்கான் டிஸ்கவுண்ட் ஆஃப் பி வந்து 40% டிஸ்கவுண்ட் வந்து 40% அப்படினு சொல்றான் அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி என்னவா இருக்கும் 35000ல 40% போச்சுனா 21000 இருக்கும் கரெக்ட்டா திஸ் இஸ் கோயிங் டு பீ தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி கரெக்ட்டா அடுத்து என்ன சொல்லிருக்கான் தி பிரைஸ் ஆஃப் பி আফட்டர் டிஸ்கவுண்ட் தட் இஸ் தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி இஸ் 2250 ரூபீஸ் கிரேட்டர் தென் தி பிரைஸ் ஆஃப் ஏ আফட்டர் டிஸ்கவுண்ட் தட் இஸ் தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஏ அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி செல்லிங் பிரைஸ் ஆஃப் பி is 2250 rupees more than the selling price of a என்ன வந்திருக்கும் பாருங்க இதில இருந்து ஒரு 2250 கம்மி பண்ணிக்கோ அப்ப என்ன பண்ணலாம் 18750 ஓகேவா இது என்னது selling price of a கரெக்ட்டா சரி இங்க வந்து டெலிவிஷன் ஏல எவ்வளவு परसेंटेज டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்போ டெலிவிஷன் ஏவோட மார்க்ட் பிரைஸ் வந்து 100% ஆ டெலிவிஷன் ஏவோட மார்க்ட் பிரைஸ் வந்து 100% ஆ இருந்தா டெலிவிஷன் ஏவோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் 75 ஆ இருக்கும் because of the discount given 25% அப்ப என்ன சொல்லலாம் இந்த 75% தான் 18750 னா 100% என்ன தட் will be 25000 சொல்லலாமா தட் will be 25000 ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் if 60% discount of is offered on the marked price and the selling price becomes equal to the cost price then what was the markup percentage ஓகேவா இப்போ என்ன கொடுத்திருக்கான் selling price is equal to cost price னு கொடுத்துறோம் சரி cost price வந்து நான் 100 அப்படினு எடுத்துக்கறேன் selling price என்ன சொல்லிட்டான் selling price that is equal to cost price னு சொல்லிட்டான் ஓகேவா marked price தான் கேக்குறான் என்ன கேக்குறான் 60% discount offer பண்ணிட்டாங்க அப்பனா marked price ல 60% discount remaining 40% தான் வைக்கறாங்க that is going to be the selling price ஓகேவா selling price னா அதோட value 100 னு எடுத்துக்கலாமா இப்போ என்ன பண்ணலாம் 4/5 ஆ sorry 4/10 that is 2/5 இங்க 500/2 that is marked price வந்து 250 னு இருக்கும் காஸ்ட் பிரைஸ் வந்து 100 மார்க்ட் பிரைஸ் வந்து 250 அப்ப எவ்வளவு மார்க் அப் பண்ணிருக்கேன் 150% சொல்லலாமா சொல்லலாமா நெக்ஸ்ட் ஒன் ஓகேவா गिविंग டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 25% இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஆஃப் ஓகே எங்க என்ன பண்ணலாம் 100 காஸ்ட் பிரைஸ்னா 25% டிஸ்கவுண்ட் போச்சுனா என்ன வந்திருக்கும் 75 ஆயிருக்கும் 75 ல 25% னா 75 ல 20% வந்து 15 வந்திருக்கும் 5% வந்து 3.75 வந்திருக்கும் அப்ப டோட்டலா 18.75 மைனஸ் ஆயிருக்கும் 75 ல இருந்து நான் 15 மைனஸ் பண்ணா 60 அதுல இருந்து ஒரு 3.75 மைனஸ் பண்ணா 60 ல இருந்து 3.75 மைனஸ் பண்ணா என்ன வந்திருக்கும் 56.25 அப்ப ஓவரால எவ்வளவு மைனஸ் ஆயிருக்கு 43.75% சொல்லலாமா 43.75% ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இப்போ வாட் இஸ் பீயிங் சோல்ட் அட் ரூபீஸ் 7225 விச் இஸ் மார்க்ட் அட் ரூபீஸ் 8500 தென் தி டிஸ்கவுண்ட் परसेंटेज ஓகேவா டிஸ்கவுண்ட் परसेंटेज डायरेक्टली அப்படியே கிட்டா ஒண்ணுமே இல்ல 8500 இங்க வந்து 7225 அப்ப எவ்வளவு மைனஸ் ஆயிருக்கு 1275 அப்ப 1275 டிவைடட் பை 8500 என்ன வரும் பாருங்க 1275 டிவைடட் பை 8500 இன்டு 100 ஆ என்ன பண்ணலாம் 85 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 1 டைம் வந்திருக்குமா 1 ல ஆரம்பிக்கிற ஒரே ஒரு நம்பர் என்னன்னா 15% அவ்வளவுதான் முடிஞ்சது ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆன் a machine there is 10% trade discount on the marked price of rupees 2,50,000 but the machine is sold at rupees 2,60,000 after giving a cash discount what is the cash discount ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க மெஷினோட விலை வந்து 2,50,000 அப்படினு சொல்லிட்டாங்க ஓகேவா அதுல வந்து 10% வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்ப இதோட 10000 250000 ஓட 10% வந்து 25000 கரெக்ட்டா அப்ப இதுல இருந்து 25000 போச்சுனா 225000 அப்படிங்கறத என்னது 225000 அப்படிங்கறத ஓகே 225000 அப்படிங்கறத அந்த மெஷினோட ட்ரேட் டிஸ்கவுண்ட் போக ரிமைனிங் பிரைஸா இருந்திருக்கும் ஆனா இப்போ எவ்வளவு விக்கறாங்க 216000 க்கு தான் விக்கறாங்க அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 9000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க கரெக்ட்டா அப்ப 225000 ல 9000 அப்படிங்கறது என்னது 225000 ல 1% பாத்தீங்க அப்படினா 2250 கரெக்ட்டா அப்ப 2250 into 4 தான் 9000 அப்ப 4% டிஸ்கவுண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் a trader marks up his goods by
120% and offers 30% discount. What will be the selling price if the cost price is 750? Okay, wow. Cost price வந்து நான் 100 னு எடுத்துக்கறேன்னு வெச்சுக்கோங்க. அதுதான் என்னன்னு சொல்லிட்டான், 750 ரூபீஸ் னு சொல்லிட்டான். அடுத்து என்ன சொல்றாங்க, marks up his goods by 120. அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும், 220 ஆ இருக்கும். சரியா, இப்போ இதிலிருந்து என்ன பண்றாங்க, 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரியா, அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், 220 ல 10% 22, அப்ப 30% 66. 66 போச்சுனா என்ன வந்திருக்கும், 156. சரியா, சாரி 66 குறையுதா, அப்போ 154. ஓகேவா, அப்போ 100% வந்து 750னா 154% என்னவா இருக்கும் கண்டுபிடிச்சா போதும். சரியா, இப்போ 100% 750னா 50% என்ன வந்திருக்கும், தட் இஸ் 375. ஓகேவா, அடுத்து இன்னொரு 4%, 10% வந்து 75. அப்போ 4% என்ன சொல்லலாம், 1% வந்து 7.5. அப்போ 4% வந்து என்ன சொல்லிருக்கலாம், 13 சொல்லிருக்கலாம். 375 ஒரு பிளஸ் 30, 405. அப்போ 750 பிளஸ் ஒரு 405, 1155. 1155 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம், கிவிங் டூ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 60% இஸ் ஈக்குவல் டு கிவிங் ஒன் டிஸ்கவுண்ட் ஆஃப். என்ன சொல்லலாம், 60% போச்சுன்னா 100ல இருந்து 60 போச்சுன்னா எனக்கு என்ன வந்துருக்கும், 40 ஆயிருக்கும். 40லையும் 60% போச்சுன்னா 24 போயிருக்கும், ரிமைனிங் 16 தான் இருக்கும். அப்போ ஓவராலா 84 டிஸ்கவுண்ட், 84% தான் சிங்கிள் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லலாமா. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது ஈஸி தான், என்னன்னு பாருங்க. ஓகேவா, இது என்னது, 480 ரூபீஸ்ல மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, பட் ஆனா எவ்வளவு விற்கிறாங்க, 400க்கு தான் விற்கிறாங்க. எவ்வளவு டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்களா, எவ்வளவு டிஸ்கவுண்ட், 80 ரூபா டிஸ்கவுண்ட். எதுல டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம், மார்க் பிரைஸ்ல இருந்து. மார்க் பிரைஸ் எவ்வளவு, 480. டிஸ்கவுண்ட் எவ்வளவு, 80. 80/480 என்னது, 1/6. 1/6னா 16.66%. சொல்லாமா, 1/6 அப்படின்னா 16.66%. முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஆன் அன் ஐட்டம் தேர் இஸ் எ கேஷ் ஆஃப் கேஷ் 5% டிஸ்கவுண்ட் அட் தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ₹25,000 ஆஃப்டர் கிவிங் அன் அடிஷனல் சீசன் டிஸ்கவுண்ட் தி ஐட்டம் இஸ் சோல்ட் அட் 20,900. வாட் வாஸ் தி சீசன்ஸ் டிஸ்கவுண்ட். சரியா, இப்போ 25,000ல 5% இருக்கு பாருங்க, 25,000ல 10%னா 2,500, 5%னா 1,250. ஓகேவா, அப்போ 25,000ல 1,250 போயிருச்சுன்னா என்ன வந்திருக்கும், 23,750. ஆனால் இப்போ எவ்வளோக்கு விற்கிறாங்க, வெறும் 20,900 தான் விற்கிறாங்க. 20,900 தான் விற்கிறாங்க. எவ்வளோ கம்மி பண்ணுறாங்க, 21 அப்படின்னா இங்கே ஒரு 2,750, இங்கே ஒரு 100. அப்போ 2,850 டிஸ்கவுண்ட், சாரி 2,850 வந்து டிஸ்கவுண்ட்டு. எதில், 23,750 என்ன வரும்னு பாருங்கள். சொல்லாமா, என்ன சொல்லலாம், 12%. ஏன்னா 23,750 அதோட 10% பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்கும், 2,375. கரெக்டா, அதோட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் வேல்யூ. கரெக்டா, இங்கே 2,375, அங்கே 850. 850 மைனஸ் 375 அப்படின்னா என்ன வந்துருக்கும், 475. அந்த இது பார்த்தீங்கன்னா 237.5 × 2 தான், 475. அப்போ 12% தான் டிஸ்கவுண்ட்டாக இருந்திருக்கும். அதாவது பார்த்தோடனே சொல்லியிருக்கலாம், ஏன்னா 10 வராது, ஷுர். 10-ஓட கம்மியாகவும் வராது, ஷுர். 1% அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 237 தான். அப்போ எனக்கு என்ன சொல்லலாம், இந்த இடத்துல 2,375.5 × 2,37 ஆட் பண்ணால் எனக்கு 2,850 வராது. அப்போ கண்டிப்பாக 12 தான் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ரிமைனிங். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, ரீட்டெய்லர் மார்க்ஸ் அப் ஹிஸ் கூட்ஸ் பை 20% அண்ட் தென் ஆஃபர்ஸ் 25% டிஸ்கவுண்ட். வாட் வில் பி த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் தட் ஹி செல்ஸ் இஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 2,500. சரியா, இது வந்து நம்ம பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ண வரணும். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டனுக்கு, புரியுதான் பார்ப்போம் வாயில சொல்றது. ஓகேவா, என்ன சொல்லலாம், மார்க்ஸ் அப் இஸ் கூட்ஸ் பை 20%. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100னா செல்லிங் ப்ரைஸ் என்னது, சாரி மார்க் ப்ரைஸ் என்னது, 120. அதில் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க டிஸ்கவுண்ட், 25%. 120ல 25% என்னது, 30. அப்போ 30 வந்துச்சுன்னா என்ன ஆகும், 120லேருந்து 30 குறைஞ்சுன்னா 90% வந்துடும். சரியா, அப்போ எனக்கு என்னது, 100% வந்து 2,500 கொடுத்துட்டான், 90% என்னன்னு கேட்குறான், தட் இஸ் 2,250. கரெக்டாக அவ்வளோதான், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 2,250 காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100,
20% மார்க்அப் பண்றாங்க அதனால இது 120 இதுல வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க 120ல 25% வந்து 30 அப்ப ரிமைனிங் 90க்கு விற்க போறேன் சரியா இந்த 100% இஸ் நாட் 2500 னு கொடுத்துட்டா இதில இருந்து நான் 90க்கு விற்க போறேன் அப்ப 90% என்னன்னா 2250 ஆ இருக்கும் சொல்லலாமா நெக்ஸ்ட் ஒன் A shopkeeper allows 28% discount on the market price of an article and still makes a profit of 20%. If he gains 30.8 on the sale of on one article, then what will be the cost price? Sariya, idu neethe paatha samman nenikiren indha 28% vandu discount namakku theviye kedaiyad because profit oda value solidan 20% appdinte gain um evlo nu solidan appa 20% is 30.8 அப்ப எனக்கு 100% அதான் என்னோட காஸ்ட் பிரைஸ் 100% என்ன கண்டுபிடிச்சா போதும் அப்ப இன்டு 5 நீங்க இன்டு 5 பண்ணீங்கன்னா என்ன வந்துருக்கும் 154 அப்படிங்கறது உங்களோட செல்லிங் பிரைஸ் ஆ இருக்கும் கரெக்ட்டா A person marks his goods X percent above the cost price and allows a discount of 30% on the market price. If his profit is 5%, then the value of X will be 50. இது நேத்தே பார்த்தோம் நினைக்கிறேன் கரெக்ட்டா X percentage வந்து அதிகமா மார்க் பண்றாங்க அதுல என்ன 30% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு அப்புறமா 5% profit கிடைக்குது இப்போ என்னோட காஸ்ட் பிரைஸ் வந்து நான் 100 அப்படின்னு எடுக்கறேன்னு வெச்சுக்கோங்களேன் எனக்கு profit எவ்வளவு 5% அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன சொல்லலாம் 105 ஓகேவா இந்த செல்லிங் பிரைஸ் எதில இருந்து கிடைக்கும் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செல்லிங் பிரைஸ் கிடைக்கும் 30% டிஸ்கவுண்ட் அப்படினா அப்ப மார்க்கெட் பிரைஸோட 70% தான் எனக்கு என்ன சொல்லலாம் செல்லிங் பிரைஸ்னு சொல்லலாமா அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்ன கிடைச்சிருக்கும் 150 அப்ப காஸ்ட் பிரைஸ் 100 மார்க்கெட் பிரைஸ் 150 எவ்வளவு மார்க்கப் பண்ற 50 மார்க்கப் பண்ற ஓகேவா அப்ப மார்க்கப் परसेंटेज வந்து 50 டேய் இது பாருங்க ராதா மார்க்ஸ் ஹர் கூட்ஸ் 25% அபோவ் தி காஸ்ட் பிரைஸ் இது ஃபர்ஸ்ட் சமயம் இன்னைக்கு இதான் பார்த்தோம் நினைக்கிறேன் சரியா ரிபீட் ஆயிருக்கு ஓகேவா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சமயம் இதான் பார்த்திருப்போம் ஓகேவா இப்போ என்ன வரும்னு பாருங்க when an article is sold at its marked price it gives a profit of 25% ஓகே இதுவும் பார்த்தோம் நினைக்கிறேன் கரெக்ட்டா இதுவும் பார்த்தோம் ஆமா அண்ட் ஆல்சோ டிஸ்கவுண்ட் ஆஃப் இதுவும் பார்த்தோம் மார்க்கெட் பிரைஸ் இதுவும் பார்த்தோம் செல்லிங் பிரைஸ் ஆன் ஆர்டிகல் இஸ் 32% மோர் தென் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட் ஆன் தி மா ஓகே இது பார்த்தோமா இதுவும் பார்த்தோம் கரெக்ட்டா a shopkeeper allows 18% இதுவும் பார்த்தாச்சு ஓகே அடுத்து இங்க சரியா ஓகே இன்னைக்கு ரொம்ப வேகமாவே போயாச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஐ திங்க் ரொம்ப ரொம்ப வேகமா போயாச்சு சரியா எந்த क्वेश्चन ரிபீட் பண்ணனும்னு சொல்லுங்க விக்னேஷ் எந்த क्वेश्चन ரிபீட் பண்ணனும்னு சொல்லுங்க ரிபீட் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் எஸ் எஸ் பரத் பார்த்தாச்சு பார்த்தாச்சு ஓகேவா அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஸோ ஃபார் நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் பக்கமாக பார்த்துருப்போம் நினைக்கிறேன் ஸோ ஃபார் நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் டன் டுமாரோ என்ன டாபிக் சரியா டுமாரோஸ் டாபிக் வந்து சொல்கிறோம் சரியா இங்கிலீஷ் வீடியோவில் சொல்லிடுறோம் ஏன்னா இன்னும் நாளைக்கு டாப்பிக்கோட க்வெஷ்சன்ஸ்லாம் இன்னும் பார்க்கல என்ன எடுக்கணும்னே இனிமேல் தான் டிசைட் பண்ணணும் சரியா அண்ட் நெக்ஸ்ட் வீக் அதாவது இன்னைக்கு என்ன ஃப்ரைடேவா நாளைக்கு வீடியோ போடும்போது சண்டே கிளாஸஸ் இருக்காது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் தான் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் சண்டே கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சாரி சாட்டர்டே கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் என்ன ஷெடியூல் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் சரியா வீக்லி ஷெடியூல் கொடுத்துறோம் ஏன்னா நீங்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஷெடியூல் போடுறதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதனால உங்களுக்கு வந்து கொடுத்துட்றோம் சரியா இந்த கொஷின் ஓகே இந்த கொஷின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன் சரியா கிளாஸ் ஃபுல்லாக யூடியூப்பில் போகலாம் ஓகேவா மேக்ஸிமம் யூடியூப்பில் கொண்டு போக ட்ரை பண்ணுறோம்
சரியா? ஒண்ணும் இல்ல, ரேஸ் ஆப்பினாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்க போறது இல்ல, சும்மா இன்ஸ்டால் தான் பண்ண போறீங்க. கிளாஸ் டைமிங் வந்து டெய்லி, அதாவது அன்டில் திஸ் வீக்கெண்ட், அதாவது நாளைக்கு வரைக்கும் மார்னிங் வந்து 11 o'clock மேக்ஸ் கிளாஸ், ஈவினிங் 5 o'clock இங்கிலீஷ் கிளாஸ். சரியா? நாளைக்கு வரைக்கும் மார்னிங் 11 o'clock மேக்ஸ் கிளாஸ், ஈவினிங் 5 o'clock வந்து இங்கிலீஷ் கிளாஸ். மண்டேல இருந்து மார்னிங் 10 o'clock வந்து மேக்ஸ் கிளாஸ், அண்ட் ஈவினிங் வந்து 5 o'clockே வச்சுக்கலாமா? ஈவினிங் வந்து 5 o'clockே வச்சுக்கலாம். சரியா? மார்னிங் மண்டேல இருந்து மார்னிங் 10 o'clock மேக்ஸ் கிளாஸ், ஈவினிங் 5 o'clock வந்து இங்கிலீஷ் கிளாஸ். சரியா? ஜாமெண்ட்ரி எப்போ? ஸ்வேதா சுந்தரராஜன், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாமெண்ட்ரி எப்போ அப்படிங்கிறது வந்து நாளைக்கு சொல்லிடணும். சரியா? இன்னும் நான் ஷெட்யூல் ஃபுல்லாக பண்ணலை. ஓகேவா? ஆப் இன்ஸ்டால் பண்ணால் எல்லாருக்கும் வரும். ஓகேவா? நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வரும். ஆக்சுவலி இன்ஜினியர் விக்னேஷ், அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து இதுவரைக்கும் ஆப்பில் போகாமல் இருக்கோம். பிகாஸ் 6 மணி நேரம் வீடியோ பார்க்க வைக்கணும், அண்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டு கடைசியாக பார்க்குறதுக்கு டேட்டா இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறனால தான் பண்ணாமல் இருக்கும். சரியா? ஸோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சி ரியா சந்திரன் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த ஃபுல் டைப் டூ கோர்ஸுமே ரேஸுக்கும் நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே ஃப்ரீ தான். சரியா? ஃபுல் டைப் டூ கோர்ஸ், சரியா? இந்த 50 நாள் கோர்ஸுமே ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸும் சொல்லியிருந்தோம், கரெக்டாக பார்ட்னர்ஷிப் எடுப்போம், கண்டிப்பாக எல்லாமே எடுப்போம், எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுவோம். மொத்தமாக 50 நாள் கோர்ஸ் போகும். அந்த 50 நாளுமே எல்லாருக்குமே ஃப்ரீ தான், ரேஸாக இருந்தாலும் சரி, நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஓகேவா? ஆக்சுவலி இங்கிலீஷ் வந்து 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா முடியறதுக்கு 9 o'clock ஆயிடும், அதுதான் பார்க்குறோம். ஓகேவா? அண்ட் 2 to 5 முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம், ஏன்னா 2 o'clock தான் இது முடிகிற மாதிரி இருக்கும். சரியா? க்வெஸ்சன்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா 2 மணிக்கு தான் முடிகிற மாதிரி இருக்கும். 2 மணிக்கு முடிஞ்சு டக்குன்னு 2 மணிக்கு இங்கிலீஷ் ஆரம்பிக்க முடியாது, பிகாஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வீக் ஆகும்னு நினைக்கிறேன், அதனால் அது தாங்குமான்னு தெரியல. ஓகேவா? ஓகேவா? இஃப் இட்ஸ் அ ஃப்ரீ வீடியோ, வாட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் பேயிங் ரேஸ்? சரியா? தட்ஸ் நத்திங் இன் தட். இங்கே என்னன்னா, இந்த லாக்டவுன் டைம்னால நிறைய பேர் வந்து லைப்ரரியெலாம் போய் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட புக் வாங்குறதுக்கு வசதி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தெரியாது. அவங்க வந்து லைப்ரரி போய் படிச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லை வெளியே எங்கேயாச்சும் போய் படிச்சுட்டு இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து அவங்களால எங்கேயுமே போக முடியாது. சரியா? அண்ட் எஸ்எஸ்சிக்குன்னு ஒரு சில சின்ன சின்ன இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, அந்த இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருந்திருக்கலாம். இப்போ வந்து இன்ஸ்டியூட் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ அவங்க வந்து அப்போ படிக்கவே கூடாதான்னு கேட்டா, இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாமே, கரெக்டா? இப்போ ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவுமே இல்லை, கரெக்டா? தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம்ல. உங்களுக்கு வந்து இப்போ ரேஸில் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ரேஸில் உங்களுக்கு பேசிக் கிளாஸ், பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், அடுத்து ஃபோக்கஸ் சர்க்கிள், அடுத்து வந்து உங்களுக்கு மாக் டெஸ்ட், அடுத்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் எல்லாமே கொண்டு போகணும். சரியா? அந்த இது எல்லாமே நான் ரேஸுக்கு தரல, கரெக்டா? ஸோ இப்போ இந்த டைமில் அவங்களால வெளியே போய் யாருனாலையும் படிக்க முடியாது, அதுக்காக மட்டும்தான் இந்த டயர் டூ ஃப்ரீ செஷன் அப்படிங்கிறது. சரியா? இதுக்கு முன்னாடி டயர் டூ ஃப்ரீ செஷன் நாங்கள் கொண்டு போயிருக்கோமான்னு கேட்டால், 2016 கொண்டு போயிருக்கோம். அது யூடியூப்ல இல்லை, டேரக்ட் கிளாஸஸ் ஆகும். சரியா? இப்போ மறுபடியும் டயர் டூக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறோம், பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன். சரியா? அல்ஜி ப்ராப்ளம் சம் கொஸ்டின்ஸ் ட்ரிக்கியாக இருக்குது, யோசிக்க முடியல, எல்லாமே யோசிச்சிடலாம். சரியா? எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஓகே, கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆனது வந்து ஃப்ரம் டே பிஃபோர் எஸ்டர்டே. சரியா? முந்தானியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் டூக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்க படிக்கட்டும். ஷோராக ஐ கேன் சே தட் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தேம். ஓகேவா? சரியா? இங்கிலீஷ் வந்து எரர் ஸ்பாட்டிங்கே கொண்டு போனால் போர் அடிச்சிடும், அதனால் நல்லா தெரியும். என்ன சொல்லலாம், ஃப்ரம் மண்டேலேருந்து உங்களுக்கு வந்து டாபிக் ஷஃபில் ஆகும் இங்கிலீஷ்லேயும். சரியா? ஏன்னா ஒரே இது கொண்டு போனால் போர் அடிக்கும் தெரியும், கண்டிப்பாக ஷஃபில் ஆகும் ஃப்ரம் மண்டேலேருந்து. சரியா? பிகாஸ் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எங்களுக்குன்னு ஒரு டைம் இல்லை இந்த இடத்துல நாங்கள் ப்ராப்பர் ஷெட்யூல் பண்ணுறதுக்கும். ஏன்னா இங்கிலீஷ் க்வெஸ்சன்ஸ் ரெடி பண்ணணும், அடுத்து மேக்ஸ் க்வெஸ்சன்ஸ் ரெடி பண்ணணும். நாளைக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் இன்றைக்கி வீடியோக்கு வந்து இன்றைக்கு காலையில் தான் க்வெஸ்சன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன். சரியா? க்வெஸ்சன்ஸ் வந்து எடுத்து, அது வந்து எங்களுக்குன்னு ஒரு சர்டன் அலைன்மெண்ட் இருக்குது, அதில் போட்டால் தான் வருது, அதுலேயே இவ்வளோ இது வருது, எதுவுமே பண்ணாமல் போனால் கொஞ்சம் இதாக இருக்காது. சரியா? அதனால் உங்களுக்கு ப்ராப்பராக மண்டேலேருந்து ஃபுல்லாக போயிடும். சரியா? ப்ராப்பராக போகும். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே ஃப்ரீ தான். சரியா? கிளாஸஸ் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஓகேவா? ஓகே டன். சரி, இது ஃபுல்லாக முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் கிளாஸோட டீட்டெயில்ஸ்லாம் பற்றி பேசுவோம். சரியா? இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்க, ஐ பர்ச்சேஸ் 100 kg ஆஃப் டீ அண்ட் செல் இட் ஃபார் அ ப்ராஃபிட் டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் வாட் ஐ வுட் ஹவ் பெய்ட் ஃபார் 40 kg. வாட் ஐ வுட் ஹவ் பெய்ட் அப்படின்னா என்ன இருக்கும், என்னோட காஸ்ட் ப்ரைஸ்.
சரியா அப்ப 100 கிலோ விற்கும் போது சரியா 100 கிலோ நான் விற்கும் போது எனக்கு எவ்வளவு प्रॉफिट கிடைக்குது 40 கிலோவோட காஸ்ட் பிரைஸ் வந்து प्रॉफिटா கிடைக்குது சரியா அப்ப என்ன எடுத்துக்கலாம் 140 CP will be equal to 100 SP அப்ப இது வந்து 5 இது வந்து 7 அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 5 னா செல்லிங் பிரைஸ் வந்து 7 அப்ப प्रॉफिट என்ன சொல்லலாம் 40% प्रॉफिट அவ்வளவுதான் ஓகேவா ஓகே மேக்ஸிமம் யூடியூப்ல கண்டினியூ பண்ண ட்ரை பண்றோம் சரியா மேக்ஸிமம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்ல கண்டினியூ பண்ண ட்ரை பண்றோம் பட் ஆப்ல போங்க ஃப்ரீயா போங்க பட் ஆனா ஆப்ல போங்க அப்படிங்கற மாதிரி ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படினா எங்களால என்ன பண்றோம்னு தெரியாது பிகாஸ் நாங்க வந்து ரொம்ப டிசிஷன் எடுக்கிற அளவுக்குலாம் ஹையர் அத்தாரிட்டிஸ் கிடையாது இல்லையா ஓகே அடுத்து பாருங்க an article was sold for 98496 after providing three successive discounts of 10% 5% and 4% on the marked price what was the marked price okayவா நீங்க என்ன கொடுத்திருக்காங்க 98496 க்கு விக்கறாங்க எப்போ அப்படினா after allowing three successive discounts of 10% 5% and 4% சரியா நீங்க என்ன எடுத்துக்கலாம் என்னோட காஸ்ட் பிரைஸ் வந்து 100 இருக்குன்னு வெச்சுக்கோங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் அப்படினா என்ன ஆகும் 90 ஆகும் அதுல 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தேனா என்ன ஆகும் 90 ல 5% இருக்குது 4.5 அப்ப 85.5 ஆயிடும் சரியா இதுல எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறாங்க 4% சரியா 85.5 ல 1% என்னது 8.55 அப்ப 4% என்ன வந்திருக்கும் பாருங்க 8 × 4 = 32.55 × 4 னா ஒரு 2 0.05 × 4 னா 0.2 கரெக்ட்டா அப்ப என்ன சொல்லலாம் 32 ஓகே 3.2 பிளஸ் இங்க ஒரு 0.2 இங்க ஒரு 0.02 கரெக்ட்டா 3.2 0.2 0.02 அப்ப இங்க என்ன சொல்லலாம் 3.42 னு சொல்லலாமா ஓகேவா அப்போ இதுல இருந்து 3.42 ரிடூஸ் ஆச்சுனா 85 ல இருந்து 3 ரிடூஸ் ஆச்சுனா 82 கரெக்ட்டா அப்போ 82.08 அப்ப 82.08% தான் இது அப்ப 98496 divided by 8.2.08 × 100 இது என்ன வரும் கண்டுபிடிச்சா போதும் சரியா ஓவரலா பாத்தீங்கனா அப்ராக்ஸிமேட்டா பாத்தீங்கனா ஒரு 18% குறஞ்சிருக்கு சரியா அப்ப இதுல எந்த நம்பர்ல இருந்து நான் 18% குறச்சேன் அப்படினா இது வரும்னு பாருங்க ஓகேவா இது கண்டிப்பா இல்ல ஓகேவா சரி இப்போ இதுல ட்ரை பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க 10% வந்து என்ன வந்திருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணீங்கனா 10% வந்து என்ன வந்திருக்கும் 12000 வந்திருக்கும் சரியா அப்ப 20% பாத்தீங்கன்னா 24000 வந்திருக்கும் 20% ஓட ரெண்டு கம்மியா இது பாசிபிள் ஆனா இதுல வந்து என்னது நியர் பை வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க அப்ப நாம என்ன பண்ணனும் ஓரளவுக்கு இதாதான் போறோம் சரியா அப்ப இது பண்ணிக்கலாம் ஏஎஸ் இன்ஸ்டிடியூட்ல எஸ்எஸ்சி புக் சேல்ஸ் பண்றாங்களா எஸ்எஸ்சி புக்ஸ் மட்டும் தனியா சேல்ஸ் பண்றது இல்ல சரியா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சரியா the marked price of an article is rupees 530 after two successive discounts it is sold for 396.44 if the first discount is 15% and the second discount is சரியா so, marked price வந்து 530 ஆ marked price என்ன சொல்லிட்டாங்க 530 னு சொல்லிட்டாங்க ஓகேவா 530 இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சரியா 530 ல 10% என்ன 53 5% என்ன வரும் that is 26.5 5 இங்க 9 இங்க 7 அப்ப என்ன சொல்லலாம் 79.5 ஆ ஓகேவா அப்போ 79.5 டிஸ்கவுண்ட் கொடுத்தனா இங்க என்ன வந்திருக்கும் ஓகே இதல இருந்து 80 கொடுத்தனா 450 அப்ப 450.5 கரெக்ட்டா இப்போ 450.5 ல இருந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்தா 396.44 வரும் ஓகேவா இதல பாருங்க 450.5 னா இதல 10% என்ன வந்திருக்கும் 45.05 ஓகேவா சரி 10% வருமா 10% இதல இருந்து 45 ரிடூஸ் பண்ணனா 405 தான் வந்திருக்கும் ஆனா இங்க 396 இருக்கு அப்ப இன்ன ஒரு 2% ரிடூஸ் பண்ணா கரெக்டா வந்திருக்குமா 12% ரிடூஸ் பண்ணிக்கலாமா ஓகேவா சி நீங்க டயர் சிஜிஎல் க்கு प्रिபெயர் பண்ணீங்க அப்படினா அப்போ கண்டிப்பா உங்களால எல்லா எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்சி ல வர எல்லா எக்ஸாமுக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சரியா சிஜிஎல் க்கு அப்படினா நீங்க प्रिபெயர் பண்ணீங்க அப்படினா எஸ்எஸ்சி ல எந்த எக்ஸாம் எடுத்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா சோ நீங்க சிஎச்எஸ்எல் சிஜிஎல் பீட் ஆகுமா ஆகாதா அப்படினா யோசிக்கவேனா கண்டிப்பா செட் ஆகும் சரியா இது படிச்சீங்கனா அது ரொம்ப ஈஸியா தெரியும் சொல்ல போனா ஓகேவா இட் இஸ் ஓகே சரியா தீபக் சத்தியமா எனக்கு பேங்கிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது பேங்கிங்கோட ப்ரிலிம்ஸ் பாட்டர்ன் என்ன அது மட்டும் தான் தெரியும் மெயின் பாட்டர்ன் கூட எனக்கு தெரியாது சரியா பட் பேங்கிங் ப்ரிலிம்ஸ் क्वेश्चंस பாத்துர்க்கேன் பட் அது ஈஸியா தான் இருக்கும் பேங்கிங்ல என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படினா நீங்க வந்து क्वेश्चंसே பார்க்க மாட்டீங்க அதாவது அந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம் அப்படின ஒரு 10 क्वेश्चन வரும் அந்த 10 क्वेश्चनே பார்க்க மாட்டீங்க
அது மட்டும் பார்த்துக்கோங்க சரியா இட்ஸ் நாட் இன் பிளே ஸ்டோர் ஓகேவா அந்த ஆப் வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோரில் இருக்காது உங்களுக்கு வந்து ரேஸ் இன்ஸ்டியூட் இந்த நம்ம சேனல்லேயே பார்த்தீங்கன்னா எஃப்ஏக்யூ ரிகார்டிங் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆப் லிங்க் இருக்கும் சரிங்களா அது பார்த்துக்கோங்க ஓகேவா சரி இப்போ என்ன சொல்லலாம் 12% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கலாமா ஓகே நெக்ஸ்ட் பை செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் ருபீஸ் 1134 அனு சஃபர்ஸ் ஆஸ் மச் லாஸ் ஆஸ் ஷி உட் ஹவ் கெயின்டு பை செல்லிங் இட் அட் 10% ப்ராஃபிட் சரியா என்ன சொல்கிறாங்கன்னா 1134 ருபீஸ்க்கு விற்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு லாஸ் ஆகுது எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட் வரும்போது எவ்வளோ சரியா அவங்க 1134 ருபீஸ்க்கு விற்கும்போது ஒரு சர்டன் அமௌண்ட் லாஸ் ஆகுது ஓகேவா அந்த சர்டன் அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எனக்கு 10% ப்ராஃபிட் கிடைச்சா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குமோ அதே அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ இதுவும் என்ன சொல்லலாம் தட் இஸ் 10% ஆஃப் திஸ் காஸ்ட் ப்ரைஸ் பிகாஸ் ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ ரெண்டுமே காஸ்ட் ப்ரைஸோட பர்சன்டேஜ் தானே காஸ்ட் ப்ரைஸில் தானே கண்டுபிடிப்போம் அப்போ 10% ப்ராஃபிட் கிடைச்சா எனக்கு என்னவா இருக்குமோ அதுக்கு இதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன சொல்லலாம் இந்த லாஸும் 10% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் அப்போ 10% லாஸ் அப்படின்னா இது வந்து 90% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் கரெக்டாக அப்போ 1134 அப்படிங்கிறது தான் 90% அப்படின்னா எனக்கு என்ன கேட்குறான் 1354.5 ருபீஸ்க்கு விற்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு கேட்குறானா சரி இப்போ இதிலிருந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிப்போமா இதை 9 டிவைட் பண்ணுங்கள் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் 9 டிவைட் பண்ணால் 1 ரிமைண்டர் 2 இங்கே வந்து 2 5 6 126 அப்போ 1260 அப்படிங்கிறது தான் நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் என்னதுங்க 1354 எவ்வளோ ப்ராஃபிட் இங்கே 94.5 ப்ராஃபிட்டா டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 1260 இன்ட்டு 100 இது எடுத்துக்கலாமா என்ன வந்திருக்கும் 945/126 இதில் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன வருமோ அதான் உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருந்திருக்கும் சரியா 7.5 சரியா 7.5% சாரி லைவ் டெஸ்ட் உங்களுக்கு அப்படி இருக்காது லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரேஸ் ஆப் இருக்கும் சரிங்களா ரேஸ் இன்ஸ்டியூட் ஆப் இருக்கும் இல்லைன்னா ஆன்லைன் டெஸ்ட் டாட் ரேஸ் இன்ஸ்டியூட் டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும் நீங்கள் அங்கே தான் லைவ் டெஸ்ட் எழுத முடியும் ஃபார் வாட் எக்ஸாம் யூ ஆர் மூவிங் இன் யுவர் சேனல் ஆக்சுவலி இங்கே ரேஸ் இன்ஸ்டியூட் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி அண்ட் பேங்கிங் இந்த மூணு எக்ஸாமுக்கும் கோச்சிங் இருக்குது சரியா டெய்லி வீடியோஸும் இந்த மூணுத்துக்குமே இருக்கு ஓகேவா அண்ட் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வில் பி இன் ரேஸ் ஆப் ஆர் ரேஸ் வெப்சைட் அந்த ஆப்பும் வெப்சைட்டும் நேரே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுதான் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் Sujata sold 75% of her goods at a profit of 24% and the remaining at a loss of 40%. What is her loss or gain percentage? என்ன சொல்லலாம் 75% at the profit of 20% profit of 24% and another at a loss of 40% minus 40 ஓகேவா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கூட்ஸ் ஓவரால் தான் கேட்குறான் இது வந்து 75 இது 25 75% விற்றுட்டாங்கன்னா ரிமைனிங் 25 தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் சொல்லலாம் 3:1 சரியா இங்கே என்ன எடுக்கலாம் 3:1 டோட்டலாக 4 அப்போ டோட்டலாக டிஃப்ரென்ஸ் 16 by 4 வந்து 4 அப்போ என்ன எடுக்கலாம் 3 × 4 12 அப்போ இங்கே என்ன வந்திருக்கும் 28% லாஸ் ஓவராலாக எனக்கு என்ன இருக்கும் சாரி ஓகே திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் 24 இங்கே 40 மைனஸ் 40 அப்போ டிஃப்ரென்ஸ் வில் பி 64 by 4 16 ரைட் அப்போ 3 × 16 48 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் இஸ் 8% ப்ராஃபிட் ஓகேவா 8% ப்ராஃபிட் ரைட் நெக்ஸ்ட் ஒன் எ பர்சன் சோல்ட் அ சேர் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 13% ஹேட் ஹீ சோல்ட் இட் ஃபார் ருபீஸ் 607.5 மோர் ஹி வுட் ஹவ் கெயின் எக்ஸ் பர்சன்டேஜ் இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சேர் இஸ் 3750 தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஓகேவா இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க 100% தட் இஸ் 3750 கொடுத்துட்டான் ஓகேவா இப்போ இதில் எனக்கு ஆல்ரெடி என்ன கிடைக்குதுன்னா ப்ராஃபிட் வந்து 13% அப்படின்னு கிடைக்குது இப்போ இதுவே நான் வந்து இன்னும் ஒரு 607.5 ருபீஸ் அதிகமாக விற்றா எனக்கு வந்து எக்ஸ் பர்சன்டேஜ் கெயின் கிடைக்கும்னு கிடைக்கிறேன் சொல்கிறான் ஓகேவா சரி என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3750 இதில் வந்து என்ன சொல்கிறான் ஆல்ரெடி எனக்கு 13% ப்ராஃபிட் இருக்குது ஓகேவா இப்போது நான் இது கூட என்ன பண்ணுறேன் 607.5 ருபீஸ் ஆட் பண்ண போகிறேன் பிகாஸ் இன்னும் சேர்த்து விற்க போகிறேன் அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும்னு பாருங்கள் 607.5 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் 3750 பாருங்கள் ஓகேவா என்ன வந்திருக்கும் இங்கே இதோட 3750 10% என்ன வந்திருக்கும் 10% 375 ஓகேவா மொத்தமாக 607.5 இருக்குது
அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம் ஓகே 375 பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 375 வந்துருச்சா பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 400 ல இருந்து அங்க ஒரு 200 இங்க ஒரு 25 225 அங்க ஒரு 7.5 232.5 இருக்கா சாரி 232.5 இருக்கு டிஃபரன்ஸ் சரியா இப்ப 10% வந்து 375 அப்படினா 1% வந்து 37.5 சரியா 37.5 அப்படினு பாத்தீங்கன்னா 37.5 into 2 வந்து 75 அப்ப 75 into 3 அதாவது 6% பாத்தீங்கன்னா 225 வருது ஓகேவா ரிமைனிங் பாத்தீங்கன்னா 7.5 இருக்கு ஓகேவா சரி இப்போ இத எடுப்போம் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 10% இங்க ஒரு 6% ஆல்ரெடி 13 இருக்கு அதுல இருந்து ஒரு 16 பாயிண்ட் समथिंग ஆட் பண்ண போறேன் 13 + 16 29 அப்ப 29.2 தான் என்னோட ஆன்சரா இருக்கும் சரியா ரவுண்டட் ஆஃப்ல போயிருங்க அப்படியே டக்கு டக்குனு ரவுண்டட் ஆஃப்ல போங்க ஓகேவா ஓகே கிரண் இஸ் தி பெஸ்ட் புக் ஃபார் எஸ்எஸ்சி சரியா எந்த புக் வேணாலும் நீங்க சொல்லுங்க பட் கிரண் இஸ் தி பெஸ்ட் புக் ஃபார் எஸ்எஸ்சி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மேங்கோஸ் ஆர் பர்ச்சேஸ்ட் அட் ரூபீஸ் 10,000 பர் டன்ஸ் இஃப் 1/3 ஆஃப் த டோட்டல் மேங்கோஸ் ஆர் சோல்ட் அட் லாஸ் ஆஃப் 4% தென் டு அட்டைன் ஓவர் ஆல் ப்ராஃபிட் ஆஃப் 30% வாட் பிரைஸ் சுட் த ரிமைனிங் பி சோல்ட் ஓகேவா அப்போ என்ன சொல்றாங்க இங்க ஓவராலா சம் ஒரு காஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்குறாங்க 1/3 ஆஃப் வந்து லாஸ் ஆஃப் 4% இருக்கிறாங்க சரியா ரிமைனிங் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல எடுத்தால் ஓவராலாக 30% ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்றாங்க இது வந்து 1/3 அப்போ ரிமைனிங் 2/3 தான் இங்கே இருக்குமா அப்போ 1:2 கரெக்டா சரி இப்போ 30க்கும் -4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கும் 34 2:34 வந்து 34 அப்படின்னா 1:0 என்னவா இருக்கும் 17 அப்போ 30 + 17 47% ப்ராஃபிட்ல வைக்கணும் காஸ்ட் ப்ரைஸ் என்ன 10,000 10,000 47% ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 14,700 கொடுத்துருக்கணும் ஓகேவா 14,700 கொடுத்துருக்கணும் ஓகேவா இப்போ இது பாருங்க மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா இங்க என்னது 1/3 அட் லாஸ் ஆஃப் 4% சோ -4 அண்ட் தி ரிமைனிங் ஷுட் பி சோல்ட் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஓவர் ஆல் ஐ அம் கெட்டிங் 30% ப்ராஃபிட் சரியா 1/3 ஆஃப் த ப்ராடக்ட் வந்து 4% லாஸ்ல விற்கிறேன் அப்போ ரிமைனிங் வில் பி 2/3 அப்போ இது வந்து 1:2 ரேஷியோ கரெக்டா 30 - -4 தட் இஸ் 34 சரியா 30 - -4 தட் இஸ் 34 2:34 தான் 34 அப்போ 1:0 என்ன வந்திருக்கும் 17 ஓகேவா அப்போ திஸ் எக்ஸ் வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் 30 எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 17 30 17 அதிகமாக இருக்கு அப்போ 47 எக்ஸோட வேல்யூ 47% ஓகேவா அப்போ 47% ப்ராஃபிட்ல விற்றா என்ன எடுக்கலாம் ஓகே அட் வாட் ப்ரைஸ் சுட் த ரிமைனிங் பி சோல்டு ஓகேவா ஓகே அட் வாட் ப்ரைஸ் சுட் த ரிமைனிங் பி சோல்டு இங்கே நீங்கள் தப்பு பண்ணுறோம் சரியா எல்லாருமே தப்பு பண்ணுறோம் 14,700 அப்படின்னு சொல்கிற எல்லாருமே தப்பு ஓகேவா ஏன் தப்பு அப்படின்னா இந்த 10,000 அப்படிங்கிறது என்னது டோட்டலாக வாங்குறது சரியா ஓகே சாரி 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 அட் வாட் ப்ரைஸ் பர் டன் தான் கேட்டிருக்கேன் ஓகே பர் டன் அப்படின்னா 14,700 கரெக்ட் தான் கரெக்ட் தான் சாரி 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 14,700 அப்படிங்கிறது கரெக்ட் தான் பிகாஸ் பர் டன் அப்படின்னு கேட்டிருக்கான் ஓகேவா இதுவே இங்கே வந்து பர் டன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பர் டன் அப்படின்னு கொடுக்கல அப்படின்னா அப்போ 2/3 ஆஃப் த தான் 2/3 ஆஃப் த ரிமைனிங் திங்க தான் நான் இங்கே விற்க போகிறேன் அப்போ ஒரு டன்ல 2/3 இதுக்கு தான் நான் பார்த்துருந்துருப்பேன் பட் இந்த கொஷனில் கரெக்ட் தான் 14,700 இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரியா நெக்ஸ்ட் ஒன் எ ஷாப்கீப்பர் அனௌன்சஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 40% ஆன் த சேல் ஆஃப் டிவி செட் How many TV sets should he purchase so that he gets a discount of 26,400 if the cost price of each TV is 6,000. Okay, va? Appo oru TV oda cost price um pathina 6,000 nu solran. Okay, va? Idhila oru TV ilum discount pathina 40% discount kudukranga. Appo discount oda value enna va irukum 2,400 rupees discount a irukum. Correct ah? Sari, motta discount enna solranga? 26,400. Okay, va? Appo 26,400 அப்படிங்கிறது ஓவரால் டிஸ்கவுண்ட் ஒரு ஒரு டிவிலையும் எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருதுன்னா 2,400 அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும் 11 அப்போ மொத்தமாக 11 டிவி வாங்கி வச்சுருந்தாங்கன்னா 26,400 அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் வந்திருக்கும் சரியா ஓகே ஷோரா நாளையிலிருந்து கொஸ்டின் நம்பர் போட்டுருவோம் சரியா ஷோரா நாளையிலிருந்து கொஸ்டின் நம்பர் கொடுத்துடணும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க ஆன் செல்லிங் அன் ஆர்டிக்கல்
for rupees 115. On selling an article for rupees 115, the gain is 20% more than the loss incurred on selling it for rupees 104. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலை நான் வந்து 115 ருபீஸ்க்கு விற்கும் போது, சரியா, ஒரு ஆர்டிக்கலை 115 ருபீஸ்க்கு விற்கும் போது எனக்கு வந்து த கெயின் இஸ் 20% மோர் தேன் த லாஸ் இன்கர்ட் ஆன் செல்லிங் இட் ஃபார் ருபீஸ் 104. கரெக்டா? இப்போ எனக்கு இங்கே என்ன அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்கிறேன், 104 ருபீஸ்க்கு விற்கும் போது எவ்வளோ லாஸ் ஆகுதோ அதை விட 20% அதிகமாக கெயின் கிடைக்குதுன்னு சொல்கிறேன். சரியா? அப்போ இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ 104 ருபீஸ்க்கு விற்கும் போது ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து லாஸ் ஆகுது. சரியா? இப்போ எவ்வளோ லாஸ் ஆகுதோ அதை விட வந்து 20% அதிகமாக எனக்கு கெயின் கிடைக்குது எப்போ 115 ருபீஸ்க்கு விற்கும் போது. சொல்லாமா? சொல்லாமா? நீங்கள் சொல்ல முடியுமா? 115 ருபீஸ்க்கு விற்கும் போது எனக்கு 104 ருபீஸ்க்கு விற்கும் போது எவ்வளோ லாஸ் ஆச்சோ அதை விட 20% கெயின் அதிகமாக கிடைக்குது எப்போனா 115 ருபீஸ்க்கு விற்கும் போது. சரியா? இப்போ இந்த ரெண்டுத்துக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இது என்ன வந்திருக்கும், இது 5-னா இது 6-ஆ இருந்திருக்கும். கரெக்டாக 5:6 இருந்திருக்கும். ஓகேவா? இதோட டோட்டல் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 11. இந்த 5-6 பாருங்கள், 11. அப்போ என்ன பண்ணலாம், 109 அப்படிங்கிறது தான் என்னோட காஸ்ட் ப்ரைஸும் சொல்லலாம். சரியா? இப்போ காஸ்ட் ப்ரைஸஸ் 109, செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க 130.8. 130.8 வைக்கும் போது எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. 109-னா 10%னா 10.9. எனக்கு இங்கே ஓவரால் என்னது 109-னா 110 அப்படின்னா 20.8, இங்கே 21.8 ப்ராஃபிட். எனக்கு 10%னா 10.9, அப்போ 21.8ங்கிறது 20%, அப்போ 20% ப்ராஃபிட். சரியா? 20% ப்ராஃபிட், 20%. ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அ டீலர் அலோஸ் 25% டிஸ்கவுண்ட் அட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் அண்ட் கெயின்ஸ் 20%. ஓகேவா? 25% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் 20% கெயின். இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிகல் இஸ் இன்க்ரீசஸ் பை 20%, how much discount percentage should he allow on the market price so as to earn the same percentage of profit as before? Seriya? Idhu nalla question idhu. Okay va? Adhaadu question purinjuchuna romba simple answer solliruvom. Question puriyalana enna nae puriyadha maari irukum. Seriya? First enna pandranga, dealer vandu 25% discount kodutadhukku appuram avarku vandu 20% profit kedaikudhu. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் வந்து 20% கிடைக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 120. சரி, செல்லிங் ப்ரைஸ் வந்து எப்போ 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக எனக்கு 120 கிடைக்குது. அப்போது வாட் வில் பி அவர் மார்க் ப்ரைஸ், தட் இஸ் 160. 25% டிஸ்கவுண்ட் போதா 120 வந்துருக்கும். சரியா? இதுதான் கிவன் கண்டிஷன். இப்போ என்ன சொல்கிறாங்க, த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஆர்டிகல் இன்க்ரீசஸ் பை 20%. காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை 20%னா காஸ்ட் ப்ரைஸ் 120 ஆயிடுச்சு. இப்போ என்ன கேட்குறான், ஹவு மச் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஷுட் ஹி அலோ ஆன் த மார்க் ப்ரைஸ் ஸோ ஹாஸ் டு ஆன் த சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆஸ் பிஃபோர். முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு? முன்னாடி 20. சரி, இப்போவும் 20% ப்ராஃபிட் என்ன வந்திருக்கும், 10%னா 12, 20% 24. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும், 144. ஓகேவா? சரி, இப்போ என்னது, மார்க்கெட் ப்ரைஸ் 160. இப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தா 144 ருபீஸ்க்கு விற்பேன், 16 ரூபா. 160 லெஸ் 10% 16. அப்போ இப்போ வந்து 10% டிஸ்கவுண்ட், அவ்வளோதான். 10% டிஸ்கவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அன் ஆர்டிகல் இஸ் சோல்டு அட் அ சர்டன் ப்ரைஸ். சரியா? ஓகே, இந்த சிஜிஎல் டயர் 2. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இருக்க க்வெஷன்ஸ்லாம் பார்க்குறோம்ல, கரெக்டாக இந்த ஃபார்மேட்டில் லைக் க்வெஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி க்வெஷன் பாருங்கள், க்வெஷன்லாம் இங்கே இருந்திருக்கும். கரெக்டாக க்வெஷன்லாம் இங்கே இருந்திருக்கும். இந்த க்வெஷன்லேருந்து பாருங்கள் இங்கே இருக்குது. கரெக்டாக இந்த க்வெஷன்லேருந்து இந்த க்வெஷன் வரைக்கும். சரியா? இந்த க்வெஷன்ல இருந்து இந்த க்வெஷன் வரைக்கும் தான் ரீசன்ட் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி க்வெஷன்ஸ் அதிகமாக வரலாம். சரியா? நீங்க இதுக்கு முன்னாடி நேத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லா க்வெஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கும். இதுல வந்து ஒரு சில க்வெஷன்ஸுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? பட் ஆனால் ரொம்ப ஈஸி தான், நீங்க யோசிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான க்வெஷ்சன்ஸா தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கரெக்டா? சோ நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து இது வரைக்கும் இதெல்லாம் தான் ரீசன்ட் ட்ரெண்ட். இந்த மாதிரி தான் ரீசன்ட் ட்ரெண்ட்ல க்வெஷ்சன் கேட்டுட்டு இருக்கா. சோ இந்த மாதிரி டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ அடுத்த ப்ராப்ளம், an article is sold at a certain price. An article is sold at a certain price. If it is sold at 33 1/3% of this price, there is a loss of 33 1/3%. What is the percentage profit when it is sold at 60% of the original price? ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிள் வந்து ஒரு சர்டைன் ப்ரைஸுக்கு விற்கிறாங்க. ஒரு ஆர்டிக்கிளை
ஒரு சர்டைன் பிரைஸ்க்கு விக்கறாங்க சரியா அதுல எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்டைன் பிரைஸ்க்கு விக்கறாங்க அந்த பிரைஸ்ல 33 1/3% அந்த பிரைஸ்க்கு விக்கும்போது எனக்கு வந்து 33 1/3% லாஸ் ஆகுது சரியா இப்போ நான் என்ன எடுத்துக்கறேன்னு வெச்சுக்கோங்களே இதுக்கு வந்து நான் 100 எடுத்துக்க முடியாது बिकॉज 100 எடுத்துக்கறேன்னா 33 1/3% லாஸ் அப்படினா 66 2/3 அப்படின ஒரு ஃபிராக்ஷன்ல வர மாதிரி இருக்கும் சரியா இப்போ நான் என்ன எடுத்துக்கறேன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 600 அப்படினு எடுத்துக்கறேன் சரியா இப்ப நான் डायरेक्टली 600 அப்படினு சொல்றேன் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஏன் வந்து நான் 600 எடுத்துட்டேன் அப்படிங்கறதையும் சொல்றேன் சரியா மார்க்கெட் பிரைஸ் 600 நான் எவ்வளவு விக்கறேன் இத 33 1/3% லாஸ்ல விக்க போறேன் சரியா இஃப் இட் இஸ் சோல்ட் அட் 33 1/3% ஆஃப் திஸ் பிரைஸ் அப்ப செல்லிங் பிரைஸ் என்னது 600 ஓட 33 1/3% தட் இஸ் செல்லிங் பிரைஸ் இஸ் 200 இப்படி நான் விக்கும்போது எனக்கு எவ்வளவு ஆகுது லாஸ் வந்து 33 1/3% ஆகுது அப்ப என்னோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும் 200 க்கு விக்கும்போது 33 1/3% லாஸ் அப்ப காஸ்ட் பிரைஸ் will be 300 ஓகேவா சரி இப்போ என்ன சொல்றாங்க வாட் இஸ் தி प्रॉफिट परसेंटेज when it is sold at 60% of the original price ஒரிஜினல் பிரைஸ் என்னது இதுதான் இதோட 60% என்ன வந்திருக்கும் 360 ரூபீஸ் விற்கும்போது எவ்வளவு प्रॉफिट வந்திருக்கும்னு கேக்குறாங்க அப்ப 300 ரூபீஸ் ப்ராடக்ட் 360 க்கு விற்கும்போது 60 प्रॉफिट வருது அப்ப 60 is 20% ஓகேவா 20% தான் நம்மளோட प्रॉफिट இப்போ அடுத்து பாருங்க இது ரொம்ப ஈஸி தான் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க இந்த क्वेश्चन வேக வேகமா சால்வ் பண்ணுங்க டக் டக் டக்னு சால்வ் பண்ணுங்க ஓகேவா என்ன வந்திருக்கும் ஆப்ஷன் ஏ வா டக டகனு சொல்லுங்க பார்க்கலாம் An article is sold at a certain price. If it is sold at 80% of this price, there will be a loss of 10%. சரியா? இப்போ என்னோட காஸ்ட் பிரைஸ் 100 எடுத்துக்கிட்டேன்னு வெச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எப்போ 10% லாஸ் ஆகும் 90 ரூபீஸ்க்கு விற்கும்போது. சரியா? இதுதான் என்ன சொல்றேன்னா அந்த மார்க்கெட் பிரைஸோட 80%க்கு விற்கும்போது தான் எனக்கு 10% லாஸ் ஆகுதுன்னு சொல்றான். அப்ப என்னோட மார்க்கெட் பிரைஸோட 80% தான் இந்த 90. ஓகேவா? இப்போ இதல சால்வ் பண்ணீங்கனா என்ன வந்திருக்கும்? தட் இஸ் 900 by 8 என்ன வந்திருக்கும்? 112.5. அப்ப நான் எவ்வளவு அதிகமா மார்க் பண்ணி வைக்கணும் 12.5% ஓகேவா சரியா அப்ப நான் オリジナル பிரைஸ் இதுக்கே வித்துறேன்னா எனக்கு எவ்வளவு प्रॉफिट கிடைச்சிருந்திருக்கும் 12.5% प्रॉफिट கிடைச்சிருந்திருக்கும் சொல்லிரலாமா ஓகே அடுத்து பாருங்க தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் an article is 800 and it is sold at a discount of 19% டக்குனு சொல்லுங்க பார்க்கலாம் 800 ஓட 19% என்ன வந்திருக்கும் 800 ஓட 10% 80 அப்ப 20% 160 1% 8 160 ல இருந்து 8 மைனஸ் பண்ணா 152 அப்ப 19% is 152 that is the gain of 8% சரியா எனக்கு என்னது மார்க்கெட் பிரைஸ் வந்து 800 மார்க்கெட் பிரைஸ் வந்து 800 அதுல வந்து 19% டிஸ்கவுண்ட் அப்ப செல்லிங் பிரைஸ் என்னது 152 கம்மி ஆகும் தட் இஸ் 648 கரெக்ட்டா 648 ரூபீஸ் கிடைக்கும் போது எவ்வளவு கெயின் 8% அப்போ 108% தான் இது அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தான கேக்குறாங்க ஓகே அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 100% ஆ 108% வந்து 648 100% என்ன சொல்லலாம் 600 ஓகேவா இப்போ என்ன கேக்குறாங்க பை வாட் परसेंट அபோவ் தி காஸ்ட் பிரைஸ் வாஸ் தி ஆர்டிகல் மார்க்கெட் எவ்வளவு இது 600 இது 800 200 ரூபாய் மார்க் பண்றாங்க அதிகமா அப்ப 200 பை 600 33 1/3% அதிகமா மார்க் பண்றாங்க வெரி குட் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க எ ட்ரேடர் அலோஸ் எ ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% அண்ட் எ கேஷ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 6% 1/4% ஆன் தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் தி கூட்ஸ் அண்ட் கெட்ஸ் எ நெட் கெயின் ஆஃப் 120% By how much percentage above the cost should the goods be marked for the sale? Okay, va. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க ட்ரேட் டிஸ்கவுண்ட் அதாவது காமனா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு 20% கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க நீங்க கேஷா பே பண்ணீங்க அப்படினா 6.14% வந்து டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க அப்படினு சொல்றாங்க. அண்ட் அப்படினா டிஸ்கவுண்ட் கொடுத்தது போகவும் உங்களுக்கு வந்து 20% प्रॉफिट கிடைக்குது. சரியா? இப்போ என்ன எடுத்துக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா லெட் தி காஸ்ட் பிரைஸ் பீ 100. காஸ்ட் பிரைஸ் வந்து 100 எடுத்துக்கிட்டேன்னு வெச்சுக்கோங்க. प्रॉफिट வந்து 20% னு சொல்றான் அப்ப செல்லிங் பிரைஸ் மஸ்ட் பீ 120 சரியா இப்போ என்னன்னா
நான் வந்து என்னோட மார்க் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் பிரைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன் சரியா அப்போ இன்டு 80/100 அடுத்து நான் என்ன பண்றேன் ஒரு 61/4% டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன் 61/4% இது என்ன சொல்லலாம் இத ஃபிராக்ஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம் 1/16 அப்படினு சொல்லலாமா அப்ப 1/16 போச்சுனா ரிமைனிங் 15/16 இருக்குமா தட் இஸ் 120 இப்போ இத சொல்ல சால்வ் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் இது 8/10னா 4/5 எடுக்கலாமா 4/16 உங்க கன்சல்ட் பண்ணிக்கலாமா இது 4 ஆகுமா ஓகேவா சரி 5 இது 3 ஆகுமா ஓகே 3 120 கன்சல்ட் பண்ணீங்கனா இங்க என்ன வரும் 40 ஆகுமா 40 × 4 மார்க் பிரைஸ் 160 மார்க் பிரைஸ் 160 காஸ்ட் பிரைஸ் வந்து 100 எவ்வளவு परसेंटेज அதிகமா மார்க் பண்ணிருக்காங்க 60% அதிகமா மார்க் பண்ணிருக்காங்க சரியா சி இங்க வந்து எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து ஃபிராக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் இல்ல எல்லா இடத்துலயுமே परसेंटेज மட்டும் தான் யூஸ் பண்ணனும் இல்ல எந்த இடத்துல ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அதே இடத்துல ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க அதே சமயம்ல இன்னொரு இடத்துல परसेंटेज யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அதே சமயம்ல परसेंटेज யூஸ் பண்ணுங்க சரியா ஃபிராக்ஷன் மட்டும் தான் எடுக்கணும் परसेंटेज மட்டும் தான் எடுக்கணும் அப்படின அவசியம் இல்ல சரியா இது வந்து ஃபார்முலா உங்களுக்கே தெரியும் டக்குனு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த क्वेश्चन ஆப்ஷன் ஏ பி சி டி நாலே தோறும் டக்குனு சொல்லுங்க பார்க்கலாம் ஆப்ஷன் பி பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஓகே வெரி குட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க எ ஷாப் கீப்பர் சோல்ட் an item at 10% loss after giving a discount equal to half of the market price சரியா he is selling an article at a 10% loss ஓகேவா அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 100 அப்படினா செல்லிங் பிரைஸ் என்னது வித் தி லாஸ் ஆஃப் 10% னா செல்லிங் பிரைஸ் 90 சரியா ஓகே செல்லிங் ஜாப் கீப்பர் சோல்ட் an item at 10% loss after giving a discount equal to half the marked price அப்ப 50% டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தா ரிமைனிங் 50% என்னது செல்லிங் பிரைஸா இருக்கும் அப்ப 50% தான் செல்லிங் பிரைஸ் அப்படினா மார்க் பிரைஸ் என்னது 50% 90 னா மார்க் பிரைஸ் 180 என்ன கேக்குறாங்க காஸ்ட் பிரைஸஸ் சரியா காஸ்ட் பிரைஸ் வந்து 100 செல்லிங் பிரைஸ் வந்து 180 இதெல்லாம் ரெண்டுத்துக்கான ரிலேஷன் கேக்குறோம் சரியா அப்போ என்ன சொல்லலாம் into 5/9 அப்படினு போட்டாதான் 20 × 500 வந்திருக்கும் அப்ப 5/9th ஆஃப் தி மார்க்கெட் பிரைஸ் ஓகே ஆப்ஷன் சி 5/9th ஆஃப் தி மார்க்கெட் பிரைஸ் நெக்ஸ்ட் ஒன் இது சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஒண்ணு இல்ல அந்த சாரி வந்து எவ்வளவுக்கு வாங்குறாரு 7710 க்கு வாங்குறாரு after availing a net discount of 1285 then the percent of discount is என்ன எடுத்துக்கலாம் அவர் வாங்குற பிரைஸ் தட் இஸ் 7700 கரெக்ட்டா அப்ப அவர் எவ்வளவு காசு கொடுத்திருப்பாரு அதான் என்னது செல்லிங் பிரைஸா இருக்கும் இங்க மட்டும் காசு கொடுத்தத செல்லிங் பிரைஸ்னு சொல்றீங்களே அப்படிங்கற ஒரு டவுட் வரலாம் கரெக்ட்டா அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா a person purchased a saree for ₹7710 after a discount of கரெக்ட்டா இப்போ வந்து நீங்க கடைக்காரங்கன்னு வெச்சுக்கோங்க बिकॉज இந்த இடத்துல அப்படிதான் बिकॉज டிஸ்கவுண்ட் தான் கேக்குறாங்க டிஸ்கவுண்ட் யார் கொடுக்க போறானோ கடைக்காரர் தான் கொடுக்க போறாரு சரியா the saree shop offers discount offered by the saree shop இதான் கேக்குறாங்க கரெக்ட்டா அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம்னா நீங்க தான் கடைக்காரங்க அப்ப எவ்வளவு வித்துருக்கீங்க அந்த पर्सन வந்து 7710 க்கு salary saree வாங்குறாரு அப்படினா அப்ப நீங்க வித்த விலை 7710 எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க 1285 அப்ப உங்களோட மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும் மார்க் பிரைஸ் என்னவா இருக்கும் தட் இஸ் 7710 ஓகே 7700 பிளஸ் இங்க ஒரு 1200 அப்ப என்ன வரும் 8900 8985 8995 கரெக்ட்டா 8995 ஓகே இது மார்க் பிரைஸ் இது டிஸ்கவுண்ட் இப்போ இதில இருந்து परसेंटेज கண்டுபிடிச்சிரலாமா 1285 டிவைடட் பை 8995 சரியா இப்போ இத சால்வ் பண்ணி பாருங்க சிம்பிளா முடிச்சிரலாமா இங்க எல்லாமே 14 ல இருக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச வேல்யூனா 14 2/7 அப்படின்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 1/7 ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ தான் 14 2/7 அப்படினு சொல்றோம் அப்ப 1/7 ஃபர்ஸ்ட் வந்து இதால டிவைட் ஆகுதான் பாருங்க 1/7 வந்துச்சுனா அப்போ 14 2/7 परसेंटेज தான் ஆன்சர் ஆகும் அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் சரியா ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க ஆர்டிகல்ஸ் ஆர் மார்க்ட் அட் எ பிரைஸ் which gives a profit of 25% after allowing a certain discount the profit reduces to 12.5% discount percentage is 10% nu solliralama question paathone solliralama correct ah enna solranga market price which gives 25% appo cost price vandu
100 அப்படின்னா எவ்வளவுக்கு மார்க் பண்றாங்க 25% ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி மார்க் பண்றாங்க அப்ப மார்க்கெட் பிரைஸ் 125 இப்போ ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்னாச்சு ப்ராஃபிட் வந்து என்னாச்சு 12 and half ரிடூஸ் ஆயிருச்சு கரெக்ட்டா அப்போ 112.5 ரூபீஸ் செல்லிங் பிரைஸ் ஆயிருச்சு அப்ப மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க 12.5 12.5 இஸ் 10% ஆஃப் 125 அப்ப 10% தான் டிஸ்கவுண்ட் சொல்லிரலாமா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நீங்க பாருங்க தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் an ஆர்டிகல் இஸ் ரூபீஸ் 5000 But due to festive offer, assorting profit of discount is declared. Mr. X availed this opportunity and bought the article at reduced price. He then sold it at 5000 rupees and thereby made a profit of 11.19%. The percentage discount allowed was. Okay, wow. Enna solranga oru saree vandu seriya oru article vandu adu vandu mark panni vechirukiradhu 5000 appdinu mark pandranga seriya மார்க் பண்ணி வச்சிருக்கிறது 5000 அப்படின்னு மார்க் பண்றாங்க அவர் வந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு போயிட்டாரு அதான் எக்ஸனுக்கு சொல்லியிருக்காங்க சரியா அவர் வந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு போயிட்டாரு ஓகேவா ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா அவர் திருப்பி அதை எவ்வளவுக்கு விற்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000க்கே விற்கிறாரு ஓகேவா அப்படி விற்கும்போது அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வருதுன்னு பாத்தீங்கன்னா 11.19% 11.19 அப்படின்னா என்ன சொல்லலாம் தட் இஸ் 1/9 சொல்லலாமா அப்போ ப்ராஃபிட் 1னா காஸ்ட் பிரைஸ் 9 கரெக்ட்டா ப்ராஃபிட் परसेंटेजனா ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் ஆனா ப்ராஃபிட் 1னா காஸ்ட் பிரைஸ் 9 ப்ராஃபிட் 1 காஸ்ட் பிரைஸ் வந்து 9 அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் தட் இஸ் 10 செல்லிங் பிரைஸ் 10 10 ரேஷியோ தான் 5000 அப்படினு சொல்லிட்டான் அப்ப 9 ரேஷியோ என்னவா இருந்திருக்கும் தட் இஸ் காஸ்ட் பிரைஸ் will be 4500 ஓகேவா அப்ப அவனோட காஸ்ட் பிரைஸ் வந்து 4500 オリジナルா மார்க் பண்ணி வச்சிருக்க பிரைஸ் என்னது 5000 கரெக்ட்டா オリジナルா மார்க் பண்ணிருக்கிறது 5000 பட் ஆனா அவ வாங்குனது 4500 அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் தட் இஸ் 10% டிஸ்கவுண்ட் சரியா 10% டிஸ்கவுண்ட் வெரி குட் ஓகே சரியா அண்ட் இன்னைக்கு கிளாஸ் வந்து அவ்வளவுதான் ஓகே என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் டே வந்து अराउंड ஒரு 69 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணோம் அதுவே 2.5 மணி நேரம் போச்சு நேத்து பாத்தீங்கன்னா 80 ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் 2.5 மணி நேரம் போச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம் பட் ஆனா 2.5 மணி நேரம் தான் சொல்ல போனா ஸ்பீடு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா எனிவே உங்களோட ஆன்சர் வந்துச்சுன்னா தான் நான் ஆன்சர் போட்டுட்டு இருக்கேன் ஓகேவா உங்களோட ஆன்சர் கிடைக்கும் போது தான் நானும் ஆன்சர் போடுறேன் அப்ப என்னன்னா நீங்களும் ஸ்பீடா தான் போட்டுட்டு வரீங்க சரியா டே பை டே உங்களோட ஸ்பீட் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கு அப்ப இதை ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா அண்ட் முக்கியமான விஷயம் இந்த டயர் 1 கிளியர் பண்ணிட்டு யாரெல்லாம் டயர் 2 படிக்கிறதுக்கு சோர்ஸ் இல்ல நான் அங்க போய் படிக்கணும் புக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க என்னால ஷோரா ஒரு என்ன சொல்ல முடியும் என்னால ஒரே ஒரு ஷோரிட்டி கொடுக்க முடியும் சரியா அதாவது இந்த வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோஸ்ல வர்ற எல்லாமே நீங்க தரவா இருந்தீங்க அப்படின்னா சரியா மார்க்ஸ் வந்து டோட்டலா ஒரு 50 டேஸ் வரப்போகுது இங்கிலீஷ் வந்து டோட்டலா ஒரு 50 டேஸ் வரப்போகுது 50 நாள் தானா அப்படின்னா மினிமம் 50 நாளாக வரும் சரியா அதுக்கப்புறமா எவ்வளவு நாள் அப்படிங்கிறது அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா போகும் சரியா சோ கண்டிப்பா எங்களோட கண்டென்ட் அப்படிங்கறத நாங்க கம்மி பண்ணி கொடுக்க போறது கிடையாது ஓகேவா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது 60 நாள் ஆனாலும் சரி 70 நாள் ஆனாலும் சரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது அந்த கண்டென்ட் அப்படிங்கறது கண்டிப்பா திரு கொடுத்துட்டு இருக்க போறோம் சோ டோட்டல் கண்டென்ட் நாங்க உங்களுக்கு வீடியோவாவே கொடுக்க போறோம் இந்த வீடியோ வைப்பா நான் கொடுக்க போற எல்லா வீடியோஸும் மார்க்ஸ்ல நீங்க எல்லா வீடியோவும் பாத்துட்டீங்க இங்கிலீஷ்ல எல்லா வீடியோவும் பாத்துட்டீங்க பார்க்கிறது மட்டும் பத்தாது உங்களுக்கு பிடிஎஃப் அப்படிங்கறது எதுக்காக ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா அந்த நீங்க என்ன பாத்தீங்களோ இப்போ வந்து ஒரு 70 சம நீங்க வந்து 2.5 மணி நேரத்துல சால்வ் பண்ணிருக்கோம் இதே இத நீங்க அங்க என்ன பண்ணணும் ஜஸ்ட் 70 சம்ஸ் ஆர் 70 மினிட்ஸ்ல சால்வ் பண்ண ட்ரை பண்றோம் அந்த மாதிரி ஸ்பீட் அப் பண்ணிக்கிறோம் அந்த பிடிஎஃப் வச்சு சரியா அந்த மாதிரி ஸ்பீட் அப்லாம் பண்ணிட்டீங்க அப்படினா ஐ கேன் ஷூர்லி சே தட் யூ வில் ஸ்கோர் மினிமம் ஆஃப் 170 அவுட் ஆஃப் 200 இன் மார்க்ஸ் அண்ட் மினிமம் ஆஃப் 180 இன் இங்கிலீஷ் சரியா 350 மார்க்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் a வெரி வெரி குட் ஸ்கோர் சரியா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா சரியா தமிழ்நாடு இல்ல ஆல் ஓவர் இந்தியா லெவல்லயே டயர் 2ல அவுட் ஆஃப் 400க்கு 350க்கு மேல எவ்வளவு பேர் வாங்கிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 500 பேர் தான் வாங்கிருப்பாங்க சரியா 500 பேரே கஷ்டம் தான் டயர் 2ல அவுட் ஆஃப் 400க்கு 300க்கு 350க்கு மேல 500 பேர் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் தான் சரியா சோ உங்களுக்கு அதுக்கு தேவையான கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது சத்தியமா பயங்கரமா ஒரு அளவுக்கு அனலைஸ் பண்ணி தான் நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டும் இருக்கோம் சோ இந்த வீடியோஸ்ல வர எல்லாமே தரவா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஷோர்லி யூ கேன் கெட் 350 அவுட் ஆஃப் 400 சரியா பட் எக்ஸாம்ல சரியா இந்த இது எல்லாமே மினிமம் 350 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு கண்டென்ட் வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது சரியா பட் அந்த எக்ஸாம்ல நீங்க எந்த அளவு உங்களோட ப்ரெஷரை குறைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகும்
சரியா பிரஷர் அதிகமாச்சு அப்படினா மார்க் கண்டிப்பா ரிடூஸ் ஆகும் அங்க நீங்க எப்படி உங்களோட பிரஷரை மெயின்டெய்ன் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா சோ அதே கொஞ்சம் பாத்துக்கோங்க அதுக்கு தான் மாக் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அதனால தான் வீட்ல நீங்க மாக் டெஸ்ட் போடுறத ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ட் எதுவுமே ஆகாம ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போடணும் ஒரு க்வெஸ்சன் தெரியலனா உங்களுக்கு டென்ஷன் ஆகுமா கண்டிப்பா ஆகணும் ஓகேவா அப்பதான் எக்ஸாம்ல எக்ஸாம் இங்க வந்து மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு தெரியும் டென்ஷன் ஆக மாட்டீங்க ஓகே எக்ஸாம்லயும் அப்படியே ஒரு க்வெஸ்சன் விட்டுட்டீங்கன்னா டென்ஷன் ஆக மாட்டீங்களா கண்டிப்பா டென்ஷன் ஆவீங்க கரெக்டா அதே மென்டாலிட்டியோட இங்க போக ஆரம்பிக்கணும் பிடிஎஃப் வந்து இன்னைக்கு ஈவினிங் செஷன்ல ப்ரொவைட் பண்ணிடும் சரியா இன்னைக்கு ஈவினிங் செஷன் முடியறதுக்குள்ள உங்களுக்கு இது வரைக்கும் போன எல்லா செஷனோட பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேவா ஓகே ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அண்ட் முக்கியமான விஷயம் யாராச்சும் படிக்கிறதுக்கு சோர்ஸ் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க ஓகேவா அண்ட் தேங்க்யூ